கேபிஎம் வணக்கம் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அதாவது தாழ் ஒன்றுல நமது ஆசிரியர் திரு குமார் அவர்கள் நமக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கும் பதினேழு வருடம் கழித்து இந்த தமிழ்மொழி தாழ் ஒன்றில் பிரிவு ஆ எப்படி இருக்கும் பிரிவு ஆ எப்படி இருக்கும் என்ற விளக்கங்கள் ரொம்ப சிறப்பாகவே கிடச்சிது இப்போது நம்ம தாள் இரண்டுக்கு போக போகிறோம் அத்தாள் இரண்டு தாங்க நிறைய விஷயங்கள் உள்ளடக்கிய ஒரு சூட்சமமான தாள் அதுக்காக பயந்துடாதீங்க ஏன்னா இன்னும் எஸ்பிஎம் தமிழ்மொழி தாள் ஒன்றாக இருக்கட்டும் இரண்டாக இருக்கட்டும் அதற்கு இன்னும் இன்னும் நாட்கள் இருக்குது நீங்கள் இன்னும் தயார்படுத்திக்கலாம் அதுக்காக ரொம்ப சொகுசாலாக உங்களை தயார்படுத்திக்காதீங்க இங்கே நம்ம பார்த்தோம்னா ரூட் டு சக்ஸஸ் எஸ்பிஎம் இருபது இருபது நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு ரொம்ப ரத்தின சுருக்கமாக எப்படி உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கலாம் உங்களை எப்படி நீங்களும் சிறப்பாக உங்களை நீங்கள் இந்த மொழியில் உங்களுடைய ஆளுமையை மேம்படுத்திக்கலாம் அப்படின்ற விஷயங்களை ஆசிரியர் திரு குமார் அவர்கள் நமக்கு ரொம்ப தெளிவாக விளக்கிக்கிட்டு இருக்காங்க இப்போது நம்ம வந்து தாள் இரண்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நமக்காக சொல்லிக் கொடுக்க போகிறாங்க அதற்கு முன்பதாக எப்பொழுதும் எல்லோரும் எங்குமே பேசப்படுகின்ற இந்த இந்த கோவிட் காலத்தில் இந்த தொற்று நோயை தவிர்ப்பதற்காக மூன்று விஷயங்களை நீங்க கட்டாயம் செய்ய வேண்டும் முதலாவதாக முகக்கவசம் அணிய வேண்டும் இரண்டாவதாக ஒருவரோடு ஒருவர் ஒரு மீட்டர் தூர இடைவெளியை நம்ம பராமரிக்க வேண்டும் மூன்றாவதாக அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும் இது ரொம்ப முக்கியம் நிச்சயமாக இதை நம்ம செய்தோம் இந்த கோவிட் தொற்று நோயை முற்றாக தவிர்க்கலாம் இப்போ நம்ம உற்சாகமான கட்டத்துக்கு வந்துட்டோம் ஏன்னா தாழ் இரண்டு தமிழ்மொழி எஸ்பிஎம் தாழ் இரண்டு இதில் நம்ம எப்படியெல்லாம் புள்ளிகளை பெறலாம் அப்படின்னு நம்ம ஆசிரியர் திரு குமார் அவர்களை நம்ம நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம் நம்ம கூட மாணவர்களும் வந்து இணைய போகிறாங்க அது மட்டும் இல்லைங்க ஆசிரியர் திரு குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா பதினாறு ஆண்டு காலமாக இந்த தமிழ்மொழி குறிப்பாக எஸ்பிஎம் தாள் திருத்துவதில் ரொம்ப நிபுணத்துவம் வாய்ந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நிறைய விஷயங்கள் நம்ம கூட முத தாள் ஒன்றில் பகிர்ந்துக்கிட்டார் அதே போல் தாள் இரண்டிலையும் பகிர்ந்துக்க போகின்றார் அவர்கள் அதாவது எஸ் எம்கே செக்ஷன் ஏழு ஷாலாமில் இருக்கக்கூடிய இடைநிலைப் பள்ளியில் பயிற்று ப படித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஆக இன்று நம்ம கூட தன்னோட அனுபவத்தையும் தன்னோட அறிவையும் நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாரு ஆக நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் காத்துக்கிட்டு இருப்பீங்க நான் நம்புகிறேன் ஆக இது உங்களுக்காக ஆசிரியர் திரு குமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ஆக முதல்ல நம்ம தால் ஒன்றில் நிறைய விஷயங்கள் பார்த்தோம் அது போல் நிச்சயமாக தால் இரண்டிலும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துவதற்கு நீங்கள் தயாராக வந்திருப்பீங்க ஆயத்தமாக வந்திருப்பீங்க நிச்சயமாக மாணவர்களும் தயாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆக உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு இன்னைக்கு இந்த தால் இரண்டுக்கு தால் இரண்டுலேயும் அதில் நிறையா சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் இருக்குது மாணவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும் மாணவர்கள் சில பேர் சரியாக தான் செய்கிறோமா அப்படின்றதே தெரியாமலே செய்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க செய்தது வந்து சரியா அப்படின்றதே சில மாணவர்களுக்கு வந்து தெரியாமல் இருக்காங்க இப்போ அந்த தகவல்கள் எல்லாம் மாணவர்கள்கிட்ட இதை வந்து அந்தந்த பகுதிகளை எப்படி அணுகுனா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்றது அது மாணவர்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா சிறப்பாக செய்திருவாங்க பெரும்பாலும் எல்லாம் சிறந்த மாணவர்கள் தான் இது கூடுதலாக தான் மாணவர்கள் இன்னும் சிறப்பாக செய்கிறதுக்காக நம்ம மாணவர்களுக்கு கொஞ்சம் உதவி செய்கிறதுக்காக தான் இந்த எல்லாம் அதாவது தால் ஒன்றில் சிறப்பாக செய்த மாணவர்கள் தால் இரண்டில் ஒரு போதுமான அளவு பிள்ளைகள் பெற்றுட்டால் சிறப்பு தேர்ச்சி பெற்றுட முடியுமா இல்லை இரண்டுக்குமே ஒரு சமமான ஒரு பகிர்ந்தலை நம்ம வழங்கணுமா இது என்ன கேட்டிங்கன்னா மாணவர்கள் வந்து எல்லா தாள்களையுமே சிறப்பாக செய்திருக்க இருக்க வேண்டும் எல்லா தாள்களும் இன்னும் நம்ம தமிழ் மொழி பாடத்துக்கு பார்த்திங்கன்னா நமக்கு தாள் ஒன்று தாள் இரண்டு பிறகு வாய்மொழி சோதனையும் கூட இருக்கின்றது இந்த மூன்று பகுதிகளிலுமே மாணவர்கள் அவங்களால் அவங்களால் கொடுக்க முடிந்த அந்த சிறப்பான த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல எல்லாத்தையுமே நம்ம எதையுமே எல்லாத்தையுமே வந்து சிறப்பாக செஞ்சா ஒரு முறை தான் வந்து அவங்க எஸ்பிஎம் தேர்வே எழுத போறாங்க ஒரு முறை முறைதான் தமிழ் மொழி எடுக்க போகிறீங்க ஒரே முறை அதை மிக சிறப்பாக நம்ம செஞ்சு கொடுத்துட்டு போயிட வேண்டியதான் எல்லாத்தையுமே சிறப்பாக எஸ்பிஎம் தேர்வு எழுது ஒரு முறை வாழ்த்தட்டும் நம் தலைமுறை என்ற சிந்தனையோடு இப்போ ஒரு சிறிய காணொலி இதோ உங்களுக்காக வணக்கம் என் பேர் கலைமகள் தகப்பனார் பேர் சிவமணி நான் இவ்வாண்டு எஸ்பிஎம் தேர்வு எழுத உள்ளேன் முக்கியமாக எஸ்பிஎம் தேர்வில் தமிழ் மொழி பாடமும் எடுக்கிறேன் இந்த தமிழ் மொழி பாடத்தை நான் வெறும் மொழியாக பார்க்காமல் என் உணர்வாக கருதி சிறு வயது முதல் படித்துக்கொண்டே வருகிறேன் இதனால் எனக்கு தமிழ் மொழி பாடம் என்றால் மிகவும் பிடிக்கும் அது இந்த தமிழ் மொழி என் தாய்மொழியும் கூட எனவே நிச்சயமாக இந்த தமிழ் மொழி தேர்வில் நல்ல தேர்ச்சி பெறுவேன் என்ற நம்பிக்கை உண்டு இறுதியாக இவ்வாண்டு எஸ்பிஎம் தேர்வில் தமிழ் மொழி தேர்வு எடுக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி அதாவது இந்த மாணவர்கள் நானும் திரும்ப எஸ்பிஎம் தேர்வு உட்காரலாமா அப்படின்னு ஒரு சிந்தனையில் இருக்கேன் சார் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தாராளமாக இந்த மொழி என்பது நமக்கு ஒரு ஆர்வம் தான் பாருங்களா அது இன்னொன்று வந்து நம்முடைய உணர்வு நமக்கு ஆர்வமா உணர்வா இருந்தாக்கா தாராளமா யார் வேண்டுமானாலும் முயற்சி செய்து பாக்கலாம் பரவாயில்ல நானும் களத்துல இறங்கி மாணவர்களுக்கு போட்டி கொடுக்க விரும்பல அதனால மாணவர்களே செய்யிட்டு வரும் முயற்சியே முன்னேற்றத்தின் முகவரின்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து முயற்சி யார் வேண்டுமானாலும் செய்து பார்க்கலாம் ஆஹ் ஆர்வமா செய்து பார்க்கலாம் நிச்சயமா சரி எங்க நம்ம பசங்களை இன்னும் காணும் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் இதான் சொல்லி கிளம்பிட்டாங்க போல இருக்கு சிக்கல் இல்லை பரவாயில்ல ஆனா மாணவர்கள் எங்க இருந்தாலும் மாணவர்கள் வந்து அதை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அதனால நம்மளுக்கு அது ஒன்றும் சிக்கல் இல்லை செவி வழி வந்து கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து நான்கு பகுதிகள் இருக்கு தால் இரண்டில் வந்து நான்கு பகுதிகள் இருக்கு மொதல் வந்து நம்ம தாள் ஒன்று இரண்டு பகுதிகள் தான் பார்த்தோம் ஆனா அங்க இரண்டு பகுதிகளாக இருந்தாலும் அங்க நூறு புள்ளிகள் தான் இங்க வந்து நான்கு பகுதிகளா இருந்தாலும் இங்க நூறு புள்ளிகள் தான் தான் நான் முன்பே சொன்னேன் இரண்டு தாள்லையுமே மாணவர்கள் வந்து ரெண்டுமே சிறப்பாக செய்திருக்கணும் இந்த கண்ணா அந்த கண்ணான்னு கேட்டால் ரெண்டு கண்ணுமே நமக்கு முக்கியம் அதனால ஆனால் ஏதாவது ஒரு கண்ணில் தூசி விழுந்தாலும் ரெண்டு கண்ணிலையும் தண்ணி வரும் ரெண்டு கண்ணிலையும் அதனால இரண்டு தாள்களுமே நம்ம சிறப்பாக செய்ய வேண்டும் இது கொஞ்சம் மாணவர்கள் இதெல்லாம் வந்து விளங்கிக்கிட்டாங்கன்னா போதும் சரி இப்போ நான்கு பகுதிகள் இருக்கு இந்த தாளுக்கு வந்து இரண்டு மணி நேரம் பதினைந்து நிமிடம் அதற்கு வந்து ஒரு மணி நேரம் நாற்பத்தி நிமிடம் சரி எத்தனை நான்கு பிரிவுகள் இருக்குது நூறு புள்ளிகள் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு ஆ வந்து கருத்துணர்கள் ஆ கருத்துணர்து பிரிவு ஆலை வந்து என்ன கொடுத்துருந்துருப்பாங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன தூண்டல் பகுதிகளாக இருக்கும் சின்ன சின்ன தூண்டல் பகுதிகள் ஒரு சின்ன பகுதி கொடுத்துட்டு ஒட்டி கேள்வி அமைஞ்சிருக்கும் அடுத்து சின்ன ஒரு பகுதி கொடுத்து அதை ஒட்டி சின்ன சின்ன தூண்டல் பகுதிகள் அடுத்தது பார்த்தோம்னா பிரிவு ஆ இந்த பிரிவு ஆளை பார்த்தீங்கன்னா இதுவும் கருத்துணர்தல் தான் இரண்டுமே கருத்துணர்தல் பகுதிகள் தான் ஆனால் பிரிவு ஆள் வந்து கொஞ்சம் சற்று வித்தியாசமாக இங்கே வந்து படைப்பிலக்கியம் அப்படின்னு கொடுப்பாங்க படைப்பிழக்கியம்னா என்னன்னா சிறுகதை கவிதை சிறுகதை எழுதுறது கவிதை எழுதுறது இந்த சிறுகதையும் கவிதையும் வந்து பிரிவு ஆள் வந்துடும் இங்கே வந்து படைப்பிலக்கியம் இங்கும் கருத்துணர்தல் தான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறத படிச்சுட்டு கருத்தை விளங்கி கொண்டு உணர்ந்து கொண்டு எழுதுறது கருத்துணர்தல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரிவு சி பிரிவு சியில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செய்யலும் மொழியனியும் நீங்கள் வந்து படி இருந்து ஐந்து வரைக்கும் நம்ம படிக்கிற செய்யுள் மொழியணிகள் எல்லாம் இங்கே வந்து போகிறாங்க பிரிவு சீல அடுத்தது பிரிவு டி டி வந்து இலக்கணப் பகுதி சில மாணவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சில மாணவர்களுக்கு இலக்கணம் ஓரளவு பிடிக்காது ஆனால் நமக்கு வந்து எல்லாமே நம்முடைய பாடத்திட்டத்தில் இருக்கின்றது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் சொல்லும்போது எனக்கே அந்த ஆர்வம் அதிகமாக இருக்குது ஆனால் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு போயிட்டு வந்துட்டு நம்ம அதை தொடருவோமே தாராளமாக நிச்சயமாக இது உங்களுக்காக ஒரு சிறிய இடைவெளி Dide TV KPM Dide TV KPM இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி நிச்சயமா ஆசிர ரொம்ப ஆர்வமா பல விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாரு அதுக்குள்ள நீங்க நடுவுல பூந்து ஒரு இடைவெளி விட்டீங்க அப்படி நீங்க கேட்கலாம் கூடல் இடைவெளி ரொம்ப முக்கியம் இந்த கோவிட் தொற்றுனை தவிர்ப்பதற்கு வாங்க தொடர்ந்து நம்ம சார் என்ன சொல்றாரு பார்க்கலாம் தொடருங்கள் ஐயா நன்றி 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 சுரேஷ் இப்போ தால் இரண்டில் நான்கு பிரிவுகள் இருக்கின்றதை நான் உங்களுக்கு விளக்கிட்டேன் ஒவ்வொரு பிரிவு ஆக்கு முப்பது புள்ளி பிறகு பார்த்தீங்கன்னா ஆக்கு அதற்கும் முப்பது புள்ளி தான் பிரிவு ஈக்கு வந்து இருபது புள்ளிகள் பிறகு கடைசி பகுதி இலக்கணப் பகுதி அதற்கும் இருபது புள்ளிகள் இதுதான் தாள் தால் இரண்டினுடைய அந்த அமைப்பு முறை சரி இப்போ நம்ம இதில் வந்து முதல் பகுதி நம்ம பார்க்க போகிறோம் முதல் பகுதி கருத்துணர்தல் முதல்ல சொன்ன கருத்துணர்தல் ஏன் இங்கே வந்து பல்வகைன்னு கொடுத்துருக்குன்னா சின்ன சின்ன தூண்டல் பகுதிகள் கொடுத்துருப்பாங்க சின்ன சின்ன பகுதிகள் தான் மாணவர்களுக்கு எடுத்த பெரிய பெரிய பகுதிகளாம் கொடுத்தோன்னே அப்படியே மலைப்பா போய் மன அழுத்தமாக போயிடக்கூடாதுன்னு சின்ன சின்ன பணவர்கள் தான் அதை படித்துட்டு உங்களுக்கான பதில் அங்கே இருக்க பொழுது சார் மலைப்பா போயிட்டா பரவாயில்ல சார் மகாலட்சுமி மாதிரி கலைப்பா போயிட்டா அவங்க பாருங்கள் குரோப்போ சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க ஆ மாணவர்கள் வந்து அப்படியே அவங்க வந்து அத மகிழ்ச்சியான தமிழ் மொழி பாடுன்றது மகிழ்ச்சியானது அதனால அவங்க வந்து காதுக்கும் மனதுக்கும் வயிற்றுக்கும் அப்படி மகிழ்ச்சியோட அவங்க கேட்டு நம்ம மாணவர்கள் பெரும்பாலும் வந்து தான் எளிமையான வகுப்புகளையும் தான் படிப்பாங்க ஆமா சார் நம்ம மாணவர்களுக்காக நம்ம தியாகம் பண்ணுவோம் சார் வாங்க அதனால வந்து சாப்பிடுறதோட தகவல்களையும் அடுத்த கேள்வி உங்களுக்கு தான் சரிங்களா இப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து முதல் பகுதியில் கருத்துனதில் நமக்கு வந்து ஒரு பத்து கேள்விகள் இருக்குது இதில் முக்கியமான கேள்விகள் மட்டும் எப்படி அணுகிறதுன்றது மட்டும் தான் நம்ம பேச போகிறோம் இதில் இந்த தாள் இரண்டில் முதலாவது கேள்வி ஒன்றாவது கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி பெரும்பாலும் நம்ம பார்த்தோம்னா முதல் கேள்வி ஒரு ஒரு பெரிய படமாக இருக்கும் ஒரு தாளில் ஒரு படம்தான் இருக்கும் அந்த கேள்வி இது வந்து உயர்நிலை சிந்தனை முதல் கேள்வி வந்து உயர்நிலை ஏன்னா படையம் ஐந்து மாணவர்கள் இல்லையா நம்ம வந்து பெரிய மாணவர்கள் அப்போ கண்வழி பார்த்து அதை மூளைக்கு கொண்டுட்டு போய் சிந்திச்சுட்டு தான் கைவழி எழுதணும் அதனால தான் இது வந்து உயர்நிலை சிந்தனை அப்போ இந்த ஒன்றாவது கேள்வி வந்து மாணவர்கள் எப்பொழுதுமே என்னென்னாக்கா கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து பதில் அளிக்க வேண்டிய கேள்வி இதில் என்னென்னலாம் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் என்னென்னலாம் வரலாம் கருத்து படம் ஏதாவது ஒரு ஒரு படம் தான் அந்த படத்தில் வந்து கருத்து இருக்கும் மெசேஜ் இருக்கும் கருத்து அதான் கருத்து படம் அல்லது விளக்கப்படம் இப்போ நம்ம அந்த கோரணை நெச்சலுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா நிறையா கருத்து படம் இந்த மாதிரி விளக்கப்படம் சோரட்டிகள்லாம் கொடுக்குறாங்க சோரொட்டிலாம் நிறையா இருக்குது பாருங்கள் சோரொட்டி பதாகைன்னு அந்த பேனர் சொல்லுவாங்க பதாகை இதெல்லாம் வந்து ஒரு தகவல்களை வந்து எடுத்து சொல்கிறதுக்காக தயாரிக்கப்படுறது கையேடு உறைவிச்சு உறைவிச்சுனா வந்து கவிதை மாதிரி புது கவிதை இருக்குல்ல அதை வந்து நம்ம உறைவிச்சு பிறகு புது கவிதை ஹைகோ இதெல்லாம் அந்த மூன்றுமே கவிதைகள் தான் அந்த மிக சுருக்கமாக இருக்கிற கவிதைகள் அடுத்தது துண்டு பிரசுரம் சிறு குறிப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன பகுதிகள் என்ன மாதிரியான பகுதிகள் வேணுமெல்லாம் கொடுப்பாங்க அடுத்தது பாருங்கள் அறிவிப்பு அழைப்பு கூட ஒரு சின்ன ஒரு அழைப்பு கொடுத்துட்டு அந்த அழைப்பிதழை ஒட்டி ஒரு கேள்வி பல்வகையான துண்டல் பகுதி இன்னும் இருக்குது பாருங்கள் இன்னும் இருக்குது இந்த மாதிரி கடிதம் நினைவு குறிப்பு ஒரு சின்ன கடிதத்திலேருந்து ஒரு சிறு பகுதியை எடுத்து கொடுத்து இந்த கடிதம் வாயில என்ன சொல்ல வராங்க அவ்வளோதான் கேள்வி அடுத்தது அட்டவணை வரிப்படம் நம்ம சொல்கிறோம்ல இந்த சர்த்தா அதெல்லாம் கொடுப்பாங்க கொடுத்துட்டு இதெல்லாம் இதில் ஏதாவது கொடுக்கலாம் இவ்வளோ இருக்கு இதில் ஏதாவது கொடுக்கலாம் பிறகு நகைச்சுவை துணுக்கு நகைச்சுவை துணுக்கு இதெல்லாம் வந்து மாணவர்களுக்கு வந்து அப்படியே அவங்களுடைய மன அழுத்தத்தை குறைத்து நகைச்சுவை கொடுத்து அவர் அப்படியே மகிழ்ச்சி இப்போ பாருங்கள் நம்ம மாணவர்களை அப்படியே கொண்டுட்டு போனோம் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு மாணவர்களுக்காக நகைச்சுவை துணுக்கெல்லாம் கொடுத்து அப்புறம் கண்டிப்பாக நம்மளோட பாடுன்றதுனால இந்த மாதிரி வருங்க ஒரு சிறு பண்ணுவல் இருக்கும் சின்ன பணுவல் அதில் நம்ம மொழி தொடர்பான அல்லது நம்ம இனம் சார்ந்தோ மொழி சார்ந்தோ ஏதாவது சாதனை செய்தவர்கள் இந்த மாதிரி என்ன நம்ம மொழிப்பாடம் இல்லையா இந்த மாதிரியும் கேள்விகள் கொடுக்கப்படுவாங்க இது நான் சொல்கிறது வந்து இந்த முதல் பத்து கேள்விகள் சரிங்களா இப்போ நம்ம இதில் முதல் கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வின்னு சொன்னேன் ஓகே இப்போ முதல் கேள்வி நம்ம பார்க்க போகிறோம் முதல் கேள்வி உயர்நிலை சிந்தனைக்கான கேள்வி இந்த பெரும்பாலும் மாணவர்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்த்தோன்னே பார்த்தோன்னே அவங்க வந்து ஒரு பதில் எழுதிடுறாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து மாணவர்கள் வந்து அதிகம் இணையம் பயன்படுத்துகிற மாதிரி அங்கே வந்து ஒரு படம் கொடுத்துருக்காங்கன்னா இன்றைய மாணவர்கள் அதிகமாக இணையம் பயன்படுத்துகிறாங்க அப்படி தான் மாணவர்கள் எழுதுறாங்க ஆனால் இந்த ஒன்றாவது கேள்விக்கு எப்படி இருக்க வேண்டும் பதில் எப்படி இருக்கக்கூடாதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இங்கே பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்குறோன்னா நீங்கள் அந்த படத்தை முதல்ல நல்லா உள்வாங்கிக்கொள்ளணும் படத்தை நல்லா கவனிக்கணும் படங்களில் சில என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சில சொல் சொற்றொடர் கொடுத்துருப்பாங்க அல்லது எண்கள் கூட கொடுத்துருப்பாங்க இந்த வேறுபாடை காட்டுறதுக்கு எண்கள் கொடுத்துருப்பாங்க சொல் சொற்றோடர் இது எல்லாமே உங்களுடைய பதிலுக்கு வந்து உதவி செய்யக்கூடியது நீங்கள் அதை பயன்படுத்த போகிறீங்க ஆகையால் நீங்கள் என்ன செய்யணும் எல்லாத்தையும் முதல்ல வாசிக்கணும் இப்போ நீங்கள் பார்க்குறது கூட வந்து வாசிப்பு தான் நீங்கள் எல்லாத்தையும் வாசிக்கணும் வாசித்துட்டு இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் இயற்கை நம் கைகளில் கொடுத்துருக்காங்க அப்போ இயற்கை நம்ம கையிலன்னு சொல்கிறாங்க என்னமோ இயற்கையை பற்றி சொல்கிறாங்க அப்போ முதல்ல நம்ம பிடிச்சிக்கிட்டோம் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு குடையை வச்சுக்கிட்டு அப்படியே வெயில் போகிற மாதிரி இருக்கார் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தை நடத்துக்கு எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காரு அதுவே அவருக்கு கொடை மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க இந்த படங்களை பார்த்த பிறகு நீங்கள் அந்த தலைப்பையோட தொடர்பு படுத்தி பாருங்கள் தொடர்பு படுத்தி பார்த்துட்டோம் சரி இப்போ பாருங்கள் கருத்து வந்து படம் உணர்த்தும் கருத்து ஒரு கருத்து தான் கேட்குறாங்க மாணவர்கள்ட்ட ஒரு கருத்து தான் கேட்குறாங்க ஆனால் மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த முதல் கேள்விக்கு ஒரே கருத்து ஒரு வாக்கியம் தான் எழுத போகிறோம் ஆனால் அதில் வந்து இரண்டு செய்திகள் இருக்கணும் இரண்டு செய்திகள் இருக்கணும் அதாவது காரணமாக இருக்கலாம் அல்லது வந்து அது வந்து அதனுடைய விளைவாக இருக்கலாம் இப்போ நம்ம சொன்ன பாருங்க இணைய படம் மாணவர்கள் பயன்படுத்துகிற மாதிரி கொடுத்துருந்தா மாணவர்கள் அதிகமாக இணையம் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி எழுதி முடிக்காமல் பயன்படுத்துவதால் என்ன நடக்குது இந்த முதல் கேள்விக்கு உயர்நிலை சிந்தனை கேள்வி பயன்படுத்துவதால் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய காரணக்காரியம் ஏதாவது ஒன்று கொடுக்க வேண்டும் அப்போ தான் நீங்கள் சிறந்த புள்ளிகளை எடுக்க முடியும் இப்போ இந்த படத்தை பார்த்து கூட பாருங்கள் கொடுக்கப்பட்டிருக்க கருத்து படித்தலாம் நான் சொல்லிட்டேன் நன்கு உள்வாங்கி கொள்ள வேண்டும் இந்த சொல்லு சொற்றொடர்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் படிக்கணும் அடுத்தது ஒரு கருத்து எழுதுனா போதும் நம்ம சரி ஏன் ஒரு கருத்து நான் சொல்லலை நான் போட்டேன் அந்த கேள்வியில் பாருங்க கருத்து யாதுன்னு தானே கேட்டிருக்காங்க கருத்து யாதுன்னா ஒரு கருத்து கேட்டிருக்காங்க ஏன்னா மாணவர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா ரெண்டுனா ரெண்டுனா ரெண்டு கருத்து எழுதணும் அப்படிலாம் நினைக்கிறாங்க இல்லை கருத்து யாதுன்னா ஒன்று தான் ஆனா ஒரு கருத்துல இரண்டு தகவல்கள் எழுதணும் எப்படின்னு பார்ப்போம் பாருங்க மாதிரி பதில் விட எப்படி இருக்கணும் இயற்கை பாதுகாத்தால் பாருங்க ஒரு விஷயம் நம் இயற்கை பாதுகாத்தால் அதனால் நமக்கு நன்மைகள் வந்து சேரும் பாதுகாத்தால் நன்மைகள் வந்து சேரும் பாருங்கள் தான் அங்கே விஷயம் ஆனால் நம்ம கூடுதலாக இன்னொன்று சேர்த்துக்கிட்டோம் நன்மை வந்து சேரும் நீங்கள் நாம் இயற்கையை பாதுகாக்க வேண்டும்னா இங்கே சிறந்த பிள்ளைகளை பெற முடியாது அப்போ இயற்கையை பாதுகாத்தால் நன்மை வந்து அடையும் இரண்டு செய்திகளை உங்களுக்கு மாணவர்கள் விளங்குதுன்னு நினைக்கிறேன் விக்னேஸ்வரன் இரண்டு இரண்டு தகவல்கள் சொல்லிட்டோம் நீங்கள் மாதிரி பதில் பாருங்கள் அடுத்தது மனிதன் இயற்கையை நேசித்தால் இயற்கையை நேசித்தால் இயற்கை மனிதனை பாதுகாக்க பார்த்தீங்களா ரெண்டு தகவல் சொல்லிட்டேன் நீ இயற்கை நேசிச்சா அது உன்னைய பாதுகாக்கும் ரெண்டு தாக்கல் வச்சு சொல்லியாச்சா அடுத்தது அதே மாதிரி தான் இந்த பூமியில் நம்ம நல்லா வாழ்கிறதுக்கு இயற்கையை பாதுகாக்க வேண்டியது இது வந்து வாக்கிய அமைப்பில் தான் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது

நீங்கள் நினைக்கலாம் ஒரே ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாரு இப்படி எழுதக்கூடாது ஏன் எழுதக்கூடாது அவர் என்ன பண்ணியிருக்காருனா அந்த தலைப்பை எடுத்து அப்படியே கொஞ்சம் மாற்றம் செஞ்சு தலைப்பை எழுதி வச்சிருக்காரு நீங்கள் தலைப்பை எடுத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு எப்படி சிறந்த புள்ளிகள் கொடுப்பீங்க ஏன்னா இது வந்து நான் சொன்ன உயர்நிலை சிந்தனை தலைப்பை பார்த்து படங்களெல்லாம் பார்த்து விளங்கிக்கிட்டு எழுதணும் நீங்கள் தலைப்பை எடுத்து எழுதுனா புள்ளிகள் கிடைக்காது நான் சொல்லி வந்தால் கொடுப்பேன் அடுத்தது பாருங்கள் நாம் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் இயற்கையை பாதுகாக்க வேண்டும்னா நீங்கள் ஒரே ஒரு செய்தியை தான் சொல்கிறீங்க மேலே உள்ளது பாருங்க நாம் இயற்கையை பாதுகாத்தால் இன்னொரு ஒரு கருத்தை சொல்லியிருக்கோம் இங்கே இயற்கையை பாதுகாக்க வேண்டும்னு முடிச்சிட்டோம் இது தவறு தவறான அணுகுமுறை ஏன் பாதுகாக்க வேண்டும் அங்கே எழுதணும் அந்த தகவல் வந்து இன்னொரு தகவலை கொடுக்கணும் அடுத்தது இயற்கை நம்மை நலமாக வாழ வைக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தகவல் தான் சொல்லியிருக்காரு ஏன் அது நம்மளை நலமாக வாழ வைக்கும் இல்லை ஏன் நமக்கு அதான் நம்ம சொன்னோம் ஒன்று காரணம் எழுதணும் சிப்பாப் எழுதணும் இல்லை பாட்டு எழுதணும் மலைமொழியில் இந்த மாணவர்களோட சிந்தனைகள்லாம் அப்போ ரொம்ப மலை ஆங்கிலமாக தான் இருக்குது இதை காரண காரங்கள்லாம் சொல்கிறேன் பாருங்கள் ஒன்று வந்து காரணம் எழுதணும் அல்லது அதுக்கு ஒரு விளைவு எழுதணும் அப்போ இரண்டு தகவல்கள் அங்கே கொடுத்துருவோம் இது வந்து ஒன்றாவது கேள்விக்கான ஒரு வழிமுறை அப்போ இது நிறைய மாணவர்களுக்கு வந்து தெரியாமல் கூட இருக்கலாம் நான் நல்லா செஞ்சுருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்க இதை வந்து இந்த கேள்வியை நம்ம இப்படி தான் அணுக வேண்டும் இரண்டு கருத்துகள் ஒரே ஒரு வாக்கியத்தில் எழுத போகிறோம் இரண்டு கருத்துக்கள் எழுதும் நீங்கள் இரண்டு வாக்கியங்களும் அங்கே எழுத வேணாம் ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது வந்து கருத்து யாது அப்போ ஒரு கருத்து தான் கேட்குறாங்க அந்த ஒரு கருத்தை நம்ம அங்கே விலக்கியிருக்கோம் அதனால தான் இரண்டு செய்திகளாக அங்கே கொடுத்துருக்கோம் சரிங்களா மன்னர்களே உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா இந்த கேள்வி வந்தால் எப்படி செய்யலாம் இந்த கேள்வி கேட்டால் எப்படி எழுதலாம் அப்படின்னு சந்தேகங்கள் இருக்கா நீங்கள் கேட்டால் ஆசிரியர் நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன் சரி எனக்கு ஒரு இது இருக்குது அதாவது முத காட்டின அந்த படத்தை வைத்து நான் ஒரு வாக்கியம் சொல்கிறேன் இதுக்கு எவ்வளோ பிள்ளைகள் வழங்கலாம் அப்படின்னு பாருங்கள் இயற்கை சுற்றுச்சூழல் மாற்றத்திற்கு மனிதர்களுடைய நடவடிக்கை தான் காரணமாக இருக்கிறது இயற்கை சுற்றுச்சூழல் வந்து மாறுபடுகிறதுக்கு மனிதர்களுடைய நடவடிக்கை ரெண்டு தாக்கல் சொல்லிட்டீங்க நமக்கு ரெண்டு ரெண்டு செய்திகள் அங்கே வந்து சொல்லணும் ஆ பார்த்தீங்களா அண்ணன மாதிரி இருக்கணும் ரெண்டு பிள்ளைகள் எடுக்கணும் செய்யறதுக்கு ஆமாம் மனிதர்கள் நடவடிக்கை காரணமாகிறது அப்படின்னு சொல்லாம ஏன் ஒன்று ஏன்னு சொல்லணும் இல்லைன்னா இப்படி செஞ்சால் என்ன நடக்கும்னு சொல்லணும் ஏதாவது நம்ம ரெண்டு செய்திகள் அங்கே வந்து சொல்லணும் ஓகே வந்து இதாக இருக்குது நீங்கள் சரியான பாதையில் பயணிக்கிறீங்க இது வந்து ஒன்றாவது ஓகே அடுத்தது அடுத்தது நான் வந்து நான்காவது கேள்விக்கு போயிடுறேன் ஏன்னா இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வியெலாம் ரொம்ப ஒரு எளிமையான கேள்வி தான் அங்கே கொடுத்துருப்பாங்க ஒரு சின்ன பகுதி அதை படித்த உடனே நம்ம அதை என்ன விளங்கிக்கிறோமோ கருத்து உணர்ந்து எழுத போகிறோம் அதனால் எங்கெல்லாம் மாணவர்கள் வந்து கொஞ்சம் விளங்கிக்கணுமோ விளங்கிக்கிட்டு பதில் எழுதணுமோ அந்த பகுதிகளை மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு விளக்கிற பாருங்க இப்போ நான்காவது கேள்வி இது நான்காவது அல்லது மூன்றாவது கேள்விகள் இப்படி வரலாம் ஒரு நகைச்சுவை துணுக்கு நான் முதல்ல சொன்னேன் மாணவர்கள் அப்படியே ஒரு மன அழுத்தத்தில் இருப்பாங்களாம் அதனால் உங்களை அப்படியே மகிழ்ச்சி மன அழுத்தத்தை குறைச்சிட்டு உங்களை எளிமையாக பதிலாகிறதுக்கு உதவி செய்கிறதுக்காக இப்போ நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இது நகைச்சுவை சில மாணவர் கேட்பாங்க இதெல்லாம் ஒரு நகைச்சுவையாக எனக்கு இது நகைச்சுவையாக தோணுனுச்சு அதனால் இதை ஒரு நகைச்சுவையாக காட்டுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சரிங்களா சில மாணவர் எவ்வளோ ஒரு நகைச்சுவை போட்டாலும் சிரிக்கவே மாட்டார் அவர் வந்து ரொம்ப தாமதமாக தான் அடுத்த நாள் காலையில் கூட எழுந்து சிரிப்பார் நேற்று ஆசிரியர் சொன்னது எனக்கு இன்றைக்கி இதை விளங்காதே விளங்குனவங்க அந்த இந்த சொல்லுவாங்கள்ல இந்த கரி புத்தி கற்பூர புத்தி எல்லாம் சொல்லுவாங்க பட்டுன்னு சில பேர் பட் பட்டுன்னு அது கரி புத்தி தமிழ் தமிழ்மொழியில இன்னொன்னு வந்து கற்பூர புத்தின்னுவாங்க பட்டுன்னு பிடிச்சிக்கும் புத்தி கொஞ்சம் லேட்டாதாங்க இன்னொன்னு வந்து கதளின்னு சொல்லுவாங்க கதலி புத்தினா வாழைத்தண்டு மாதிரி என்ன சொன்னாலும் அதுல பத்தவே பத்தாது அந்த மாதிரி சில மாணவர்கள் தாவரமா திடீர்னு அடுத்த நாள் காலையில வகுப்புல திடீர்னு சரி ஏன்னா அவர் அன்னைக்கு தான் வளர்ந்துருக்கும் சிரிச்சா இல்ல நேத்து ஒரு காமெடி சொன்னீங்க சும்மா இதனால விலங்கி இருக்கு அவ்வளவு அப்ப அந்த மாதிரி நீங்க நகைச்சுவைன்னாலே நமக்கு தெரியும் பெரும்பாலும் பின்னாடி இன்னொரு ஒரு விஷயம் இருக்கும் அதனால தான் அது நகைச்சுவே நேரடியாக விஷயம் வந்து இருக்காது பின்னாடி ஒரு விஷயம் இருக்கும் அது விளங்கினவங்க உடனே சிரிச்சிருவாதுங்க விளங்காதவங்க ரொம்ப தாமதமாக சிரிப்பாங்க அப்போ இந்த நகைச்சுவை கேள்விகளில் நீங்கள் என்ன செய்யணும்னா பின்னாடி என்ன விஷயம் சொல்ல வர்றாரு அதை வந்து நம்ம புதைநிலை கருத்து தெரிசீராட்னு சொல்கிறோம் அந்த மாதிரி புதைநிலை கருத்து இந்த நகைச்சுவை கேள்விக்கு நீங்கள் அந்த புதைநிலை கருத்து தான் எழுதணும் நேரடியாக எழுதுனீங்கன்னா அது நகைச்சுவே இல்லையே நேரடி கருத்துக்கு எதுக்கு நகைச்சுவை துணுக்கு கொடுக்குறாங்க இப்போ உதாரணத்துக்கு இங்கே எத்தனை பேர் வந்து இதை பார்த்தவொன்னு புரிஞ்சுக்கிறாங்கன்னு பார்ப்போம் இப்போ வந்து அவர் சொல்கிறாரு இனியன் சொல்கிறாரு நான் புதுசாக ஒரு நாய்க்குட்டி வாங்கிட்டு வந்திருக்குறேன்னு அதுக்கு வந்து அழகன் சொல்கிறாரு ஓ அப்படியே அந்த நாய் கிடைக்குமான்னு கேட்குறாரு அதுக்கு இதுவர் சொல்கிறாரு தெரில நீ வீட்டுக்கு வா சொல்கிறேன்னு தெரியல நீ வீட்டுக்கு வா சொல்கிறேன்ற அங்கே தான் வந்து புதைநிலையே இருக்கு அப்போ பதில் எப்படி இருக்கணும் யாரும் சொல்ல முடியுமா யாராவது சொல்லுங்கள் உங்களுடைய நகைச்சுவை உணர்வு சொல்கிறேன் சார் முதலீடு மகாலட்சுமி உங்களுடைய நகைச்சுவை உணர்வு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சொல்லுங்கள் வீட்டுக்கு வர வச்சு அந்த நாயை கடிச்சு கண்டுபிடிக்கிறதுக்காக நாயை கடிச்சு கண்டுபிடிக்க போறாங்களா அந்த கடிச்சு அவங்க நிறைய அனுபவப்பட்டவங்க நினைக்கிறேன் அதனால பட்டல் போல இருக்கு சார் நிறைய அனுபவப்பட்டவங்க இப்ப ஒரு நண்பர் உன்கிட்ட சொல்றாருன்னா தெரியல வீட்டுக்கு அப்புறம் சொல்றேன்னா நேரடியா பார்த்தா வீட்டுக்கு வந்தாதான் கடிக்குமா இல்லையான்னு சொல்லுவார் அவன் ஆனா அது நகைச்சு இல்லையா இப்ப விக்கிற முயற்சி பண்ண பாக்குறான்னு நினைக்கிறேன் சார் சொல்லுங்க விக்கி அவர் ஏன் அப்படி சொன்னார்னா வீட்டுக்கு வந்து அந்த நாய் கடிக்குமா கடிக்காதான்னு அவருக்கு உணர்த்ததுக்காக சொல்லி ம் சரி உண்மையில நம்ம விஷயத்தை பார்த்துருவோம் அப்போ நீங்க சொன்ன மாதிரி இவரை வச்சு தான் ஆய்வே பண்ண போறாரு நாய் கடிக்குமா இல்லையான்னு வீட்டுக்கு வந்தால் கடிக்க விடுறதுக்கு தான் வர சொல்றாரு அது ஆய்வு பண்றதுக்கு தான் அப்ப சரியான பதில் பாருங்க மாதிரி பதில் ஏன் போட்டிருக்குன்னா இப்படியும் எழுதலாம் சரியா அதெல்லாம் மா நாய் கடிக்குமா இல்லையானு அவர் வீட்டுக்கு வந்தாதான் வச்சு ஆய்வே பண்ண போறாரு இப்போ மாணவர்கள் அந்த மாதிரி எழுதாம பாருங்க தவறான அணுகுமுறை ஏன்னா அவர் என்ன எழுதுறாரு இனி எனக்கு புதிதாக வாங்கிய நாய்க்குட்டி கடிக்குமா இல்லையான்னு தெரியல அடுத்தது வீட்டுக்கு வந்தாதான் அந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லுவார் இதெல்லாம் வந்து நேரடியான விஷயங்கள் உண்மையிலே வந்து என்னது அவர் வச்சு ஆய்வு பண்ணுறாரு அப்போ நகைச்சுவை துணுக்குக்கு அந்த புதநிலை கருத்து இருக்குல்ல பின்னாடி ஒரு விஷயம் இருக்குல்ல அதை எழுதணும் மாணவர்கள் சரிங்களா அப்போ ஆனால் சார் இப்போ இந்த தவறான அணுகுமுறையில் இருக்கிற பதில்கள் இருக்குல்ல அதை பார்த்தாலே கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்குது நகைச்சுவே இன்னும் நகைச்சுவையாக நகைச்சுவையாக சரிங்களா இது வந்து நமக்கு இது வந்து நகைச்சுவைத்துக்கு சம்மந்தப்பட்டமான கேள்வி அடுத்தது வந்து கேள்வி ஐந்து ஆறு இது ரொம்ப ஒரு எளிமையான பகுதி தான் உங்கள் கேள்விக்கான பதில் இந்த பகுதியிலே இருக்கு நீங்கள் வெளியில இருந்து எதையுமே எழுதக்கூடாது இந்த ஐந்து ஆறு கேள்வி இருக்க அது வந்து சும்மா கூடுதலாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ரொம்ப ஒரு எளிமையான பகுதி இந்த பகுதியை படிச்சீங்கன்னா பதில் அங்கே இருக்க எடுத்து எழுதப்பாருங்க ஆனால் மாணவர்கள் என்ன செய்யணும்னா நான் முதலே சொன்னேன் கேள்வியை முழுமையாக வாசிக்கணும் அவசரப்பட்டு பதட்டப்பட்டு அரைங்கரையுமோ வாசிடக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு ஆண்டு கேள்விகள் வந்து வெவ்வேறு மாதிரி அந்த பணுவை பொறுத்து மாறும் இப்போ இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா சாதனை கேட்டிருக்காங்க சாதனை கேட்கலாம் அவருடைய தமிழ் பணி கேட்கலாம் தொண்டு கேட்கலாம் விருதுகள் என்ன வேணுமாலும் கேட்கலாம் அப்போ நீங்கள் படிக்கணும் சாதனைகள் இப்போ அந்த பற்றியை முழுமையாக படிச்சுட்டு முழுமையாக படிங்க சில மாணவர்கள் என்ன செய்வார்னா படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவார் என்ன செய்வார்னா முதல் வாக்கியத்தை எடுத்து உடனே எடுத்து எழுதிருவார் இல்லைனா கடைசி வாக்கியத்தை எடுத்து எழுதுவார் அதான் சொல்ல படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாருனா கொஞ்சம் சொற்கள் கூட இருந்தால் கஷ்டப்படுவார் நீங்கள் முழுமையாக வாசிக்கணும் நேரம் வந்து நிச்சயமாக சரியாக இருக்கும் கரெக்ட் சரியாக இருக்கும் நீங்கள் முழுமையாக வாசித்து பாருங்கள் வாசிச்சிங்கன்னா இது நீங்கள் படிக்கிறதுல பார்த்தீங்கன்னா முதல் வாக்கியமே சாதனை மாதிரி இருக்கும் ரெண்டாவது வாக்கியமும் சாதனையாக இருக்கும் எதை எடுத்து எழுதுறது முழுமையாக படிச்சிங்களா அந்த சாதனைகளே மிகச்சிறந்த ரெண்டு சாதனை அங்கே இருக்கும் அதை படித்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் நீங்கள் எடுத்து எழுதிடலாம் அதே மாதிரி தான் கேள்வி ஆறும் ஐந்துக்கும் ஆறும் பதில் இங்கேயே தான் இருக்குது இந்த இது வரைக்கும் நான் ஒன்றிலேருந்து ஆறு வரைக்கும் சொன்னது எல்லாமே பதில் அங்கே தான் இருக்குது ஆனால் அணுகுமுறைகள் தான் கொஞ்சம் இந்த மூன்று வகையான கேள்விகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து சிந்தித்து நீங்கள் பதில் அளிக்கணும் சரிங்களா இது வந்து ஐந்தாவதுக்கும் ஆறாவதுக்கும் ஆன கேள்வி இதுக்கு பதில் இருக்குது பாருங்கள் அந்த பற்றி நம்ம படித்தோம்னா இவரின் இந்த சாதனை இதுவரை யாரும் முறியடிக்கவில்லை இதில் பார்த்து பதில் எப்படி இருக்குன்னா பாருங்கள் இதெல்லாம் அவருடைய சாதனைகள் தொண்ணூ எ எண்பத்தி இருந்து தொண்ணூற்றி நாலு வரைக்கும் உலக வாகையாளராக இருக்கார் செம்பியனாக இருக்கார் அப்போ இது சாதனை எல்லாம் எடுத்து எழுதக்கூடாது எழுத எழுதக்கூடாது அடுத்தது பாருங்கள் பத்தொம்போ பதினோரு ஆண்டுகள் தங்கம் என்று மிளச்சாவுக்கு சாதனை செஞ்சு கொடுத்துருக்காரு இது சாதனை இந்த மாதிரி சாதனைகளை எழுதாமல் பாருங்கள் இப்படிலாம் எடுத்து எழுதுவாரு படிக்கிறதெல்லாம் எடுத்து எழுதுவார் உதாரணத்துக்கு பாருங்கள் மலேசிய விளையாட்டுத் தொழில் சத்தம் இல்லாமல் உலக அளவில் வந்து படைத்துள்ள சாதனை படைத்துள்ள ஒரு சிலர் இவரும் ஆவார் இது படிக்கிறதுக்கு ஒரு மயக்கமாக இருக்குது தானே ஆனால் இது சாதனை இல்லை ஒரு சத்தம் இல்லாமல் இருக்கிறாருன்றது சாதனையா அப்போ இந்த மாதிரி படித்ததெல்லாம் எடுத்து எழுதுவார் வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிறது அடுத்து பாருங்கள் என்ன எழுதிருக்காரு சிறு வயது முதற்கொண்டே தேக்கொண்ட வேண்ட நன்கு கற்று மாஸ்டர் அளவிற்கு உயர்ந்துள்ளார் இதெல்லாம் பெரிய சாதனைகள் இல்லை இதெல்லாம் சாதனை கிடையாது நீங்கள் முழுமையாக படிச்சிங்கன்னா உங்களுடைய சாதனை அதில் உள்ள சாதனை ரொம்ப தெளிவாக இருக்குது ரொம்ப எளிமையாகவும் இருக்குது ஒரு பெரிய சாதனை தான் அது ஒரு சாதனை பெரிய ஆக்குவாங்க சாதனை மீறி இன்னும் சில மாணவர்கள் சாதனையா பதில் எழுதுவாங்க அதனால இந்த இருந்து ஆறு வரைக்கும் முதல்ல இந்த பத்து கேள்வியில ஆறு கேள்விகள் பார்த்தோம் பிறகு அந்த ஏழுல இருந்து பத்து ஒரு உரைநடை பகுதி ஓட்டிருந்த அதோட பிரிவு ஆ வந்து முடிஞ்சிருப்பாருங்களேன் ரொம்ப வந்து ஒரு எளிமையான ஒரு பகுதி மாணவர்கள் வந்து முழுமையாக வாசிக்க வேண்டும் ஒன்றாவது கேள்வி ஒரு நிலை சிந்தனை ஒரு வாக்கியத்தில் எழுதணும் ஆனா இரண்டு செய்திகள் எழுதணும் நகைச்சுவை கேள்விகளுக்கு புதைநிலை கருத்து எழுதணும் நிச்சயமா நிச்சயமா தொடர்ந்து நம்ம இதை பற்றி பார்க்க போறோம் ஆக அதற்கு முன்பாக ஒரு சிறிய தகவல் இருக்கு அதை நம்ம நிச்சயமா எல்லோருடையும் பகிர்ந்து கொள்வோமே ஆக ஆசிரியர் சொன்ன விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் அதற்கு முன்பதாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கிய தகவல் இருக்கின்றது பகிர்ந்து கொள்வதற்கு தொடர்ந்து இணைந்துருங்க எங்கேயும் போயிடாதீங்க ஆக நிச்சயமா அதை பற்றின விஷயங்களை நம்ம பேசுவோம் Ah, baiklah, kita berhenti sebentar memberi laluan kepada siaran langsung siaran media khas oleh YB Menteri Kanan Pendidikan, Datuk Dr. Razie Zidin. Didik TV, KPM um, ah, Adhan Vandu Satu Munbu, nama ke, nama ke Kalvi Amici Varlangi, ya, uh, Udaga Sandipu Kana, இன்னும் கூடிய விரிவில் பள்ளிக்கூடங்கள் போகின்ற தகவலை அமைச்சு நமக்காக வழங்கினார்கள் ஆக காத்திருப்போம் அதிகாரப்பூர்வ தகவல்களை ஒட்டிய இன்னும் மேலும் பல கருத்துக்கள் நிச்சயமாக நம்ம தொலைக்காட்சி வாயிலாகவும் நாளிதழ் வாயிலாகவும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் சரி இப்போ நம்ம ரோட் டு சக்ஸஸ் எஸ்பிஎம் இருபது இருபது எஸ்பிஎம் தமிழ்மொழி தாழ் இரண்டில் இணைந்திருக்கின்றோம் ஆக ஆசிரியத்திரு குமரன் அவர்கள் நமக்கு நிறைய விஷயங்களை வந்து வழங்கினார் தொடர்ந்து வழங்கப் போகிறாரு வாங்க பார்க்கலாம் வணக்கம் ஐயா இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம் வணக்கம் வணக்கம் மீண்டும் ஒரு முறை வணக்கம் சரி சரி மாணவர்களே நீங்கள் அனைவரும் தயாராக இருப்பீங்க ஒரு சின்ன ஒரு இடைவெளி உங்களுக்கு சரி நம்ம இது வந்து தவறான பதில் இதை நம்ம வந்து முதல்ல பார்த்துட்டோம் கேள்வி ஐந்து ஆறு பார்த்து விட்டோம் முடிந்து விட்டது நம்ம பிறகு அடுத்த பகுதிக்கு செல்லலாம் அடுத்த பகுதி கேள்வி ஏழுலேருந்து பத்து நம்ம இன்னும் வந்து பிரிவு ஆளை தான் இருக்கோம் இன்னும் பிரிவு ஆளை தான் இருக்கும் பிரிவு ஆள் வந்து கருத்துணர்தல் பத்து கேள்விகள் இதில் முதல்ல இருந்து ஆறு வரைக்கும் உள்ள கேள்விகள் வந்து தனித்தனியாக சிறு சிறு பகுதிகள் கொடுத்து கேட்டிருப்பாங்க இந்த ஏழுலேருந்து பத்து வந்து அது வந்து உரைநடை பகுதி ஒன்று கொடுத்துட்டு அதை ஒட்டி கேட்கப்படுற கேள்விகள் ஏழுலேருந்து பத்து இந்த இருந்து பத்து கூட ஏழு எட்டு ஒன்பது உரைநடையில் அந்த உரைநடை பற்றி படிச்சுட்டு நீங்கள் பதில் எழுதுவீங்க பத்து வந்து ஒரே கருப்பொருளை ஒட்டி இருக்கும் ஆனால் சொந்தமாக எழுதுவோம் இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் உரைநடை பகுதி நம்ம பார்த்தோம்னா ரொம்ப சிக்கல் இல்லை ஒரேநாடு பகுதி இதை தான் இவ்வளோ நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஒரேநாடு பகுதியில் உங்களை கேள்விக்கான பதில் எல்லாமே அந்த ஒரேநாடை பகுதியில் இருக்கு நீங்கள் அங்கே படிச்சுட்டு பதில் எழுத பாருங்க அவ்வளவுதான் ஆனால் ஒரேநாடை பகுதி நீங்கள் படிக்கும்பொழுது ஒரு விஷயத்தை நீங்கள் தகவலை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் கேள்விகள் கேட்டால் கேள்விகளை முழு வாக்கியத்தில் பதில் எழுதி இருக்க வேண்டும் இது வந்து இந்த மொழி பாடத்திற்கான கூறுகள் இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா உன் பெயர் என்ன அப்படின்னா என் பெயர் முழு பெயரை சொல்லணும் முனியாண்டி நம்ம என்ன செய்வோம் தொடக்கப்பள்ள சரியாக சொல்லுவோம் அடுத்து இடைநிலை பண்ணி போனீங்கன்னா அப்படியே குறைஞ்சி முனியாண்டி அப்புறம் படி மாய்ந்து போனால் அதுவும் குறஞ்சி ஏண்டி ஆயிடுது இந்த மாதிரி அப்படியே சுருக்கிக்கிட்டே வருது அப்படியே இல்லை மொழி பாடம் என்பது உன் பெயர் என்ன என்று கேட்டால் என் பெயர் முனியாண்டி குமார் அப்படின்னு முழுமையாக சொல்ல வேண்டும் அப்போ இந்த உரைநாடு பகுதியில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுமையாக நீங்கள் பதில் எழுத வேண்டும் சரி இதில் வந்து ஒரு முக்கியமான ஒன்று நான் சொல்ல வேண்டும் என்றால் பாருங்க இதுதான் இப்போ நான் சொன்னது எப்படி வந்து முழு பகுதியில் எழுதுறது இந்த மாதிரி தவறான அணுகுமுறை என்னென்ன மாணவர்கள் பெயர் என்ன இங்கே பாருங்கள் ஏன் வந்து நம்ம மாணவர்கள் வந்து வழிக்கு செல்கிறார்கள்னாக்கா நண்பர்களால் இது வந்து முழு வாக்கியம் இல்லை அந்த வாக்கியம் வந்து அப்படியே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா முழுமை பெறாமல் அப்படியே நிற்கிது இந்த மாதிரி நீங்கள் வாக்கியங்களில் பதில் எழுதக்கூடாது இங்கே மட்டுமில்லை எங்கே எங்கேயுமே நம்ம கேள்விக்கு இப்படி வந்து பதில் எழுதவே கூடாது இப்போ நீங்கள் ரெண்டு வாக்கியங்கள் பார்க்கணும்ப்போ அதே நம்ம வந்து கேள்வி ஒன்று பார்க்கும் பொழுது அந்த வாக்கியத்துக்கு நீங்கள் கேள்வி திரும்ப எடுத்து எழுத வேணாம் ஆனால் அந்த வாக்கியம் இந்த மாதிரி வந்து முழுமை பெறாமல் இருக்கக்கூடாது இப்போ இப்போ வந்து மொத்தம் நம்ம பார்த்தோம் இயற்கையை பாதுகாத்தால் நன்மையை விளையும் நீங்கள் வந்து கருத்து படம் என்ன விளக்குகிறதுன்னு எடுத்து எழுத வேணாம் ஆனால் இங்கே உரைநடை பகுதி என்பதால் இங்கே என்ன கேட்டிருக்காங்களோ இப்போ மாணவர்கள் ஏன் வழிக்கு செல்கிறார்கள்னா மாணவர்கள் வழிக்கு செல்வதற்கு காரணம் என்னவென்றால் இது மொழி பாடத்தினோட அழகு அதனுடைய கூறுகள் இப்போ மாணவர்கள் வந்து இதை கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த உரைநடை பகுதியில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து சொல் சொற்றொடர்கள் கொடுத்து அந்த சொல்லுக்கு சொற்றொடருக்கு சூழலுக்கேற்ற பொருள் கேட்கலாம் இது நீங்கள் வழங்கிக்கணும் இங்கே சூழலுக்கேற்ற பொருள் என்பது என்னென்னா அந்த இடத்துல வந்து அந்த சூழலில் அவங்க என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்காங்க நம்ம இங்கே வந்து அகராதியில் உள்ள மாதிரி பொருள் எழுத வேண்டும் என்ற அவசியம் கிடையாது சரிங்களா இப்போ இங்கே வந்து உதாரணத்துக்கு இங்கே வந்து என்ன கேள்வி கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிறைப்படுத்தி இன்றைக்கு வந்து இணையம் வந்து இந்த உரைநாடு பகுதியில் இணையம் வந்து அனைவரையும் சிறைப்படுத்தி வச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் கைது செஞ்சு வச்சிடல இப்போ நீங்கள் சிறைப்படுத்தின்றத கைது செய்யுதுன்னு நம்ம எழுதணும்னா இது அகராதியில் என்ன இருக்கோ சிறைக்கு கைது அப்படின்ற பொருளை நம்ம எழுதுகிறோம் சூழல் மாறுபட்டால் பொருள் மாறுபடும் அதனால தான் இவங்க வந்து சூழலுக்கு ஏற்ற பொருளை தான் எழுத சொல்கிறாங்க அப்போ இங்கே சிறைப்படுத்தி என்பது வசப்படுத்தி வச்சிருச்சு தன்னக்குள்ளார வந்து ஆட்டி படைக்குது அந்த மாதிரி பதில்கள் வந்து பாருங்கள் கட்டுப்படுத்தி வசப்படுத்தி அப்படி இருக்க வேண்டுமே தவிர இது மாதிரி இருக்கக்கூடாது அதாவது சிறையில் அடைச்சி வச்சு இது வந்து சூழலுக்கு ஏற்ற பொருள் இல்லை நான் ரொம்ப உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு நண்பர் வந்து மருத்துவமனையில் இருக்காரு நீங்கள் வந்து உடல் நலத்தை விசாரிக்கிறீங்க தொடர்பு கொண்டு உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்போம் இதே உங்கள் நண்பர் வந்து உங்ககிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து சிக்கலை உண்டாக்கிட்டார் இப்போ எப்படி கேட்பீங்க அதே வார்த்தை தான் உடம்பு எப்படி இருக்கு இப்போ அந்த உடம்பு எப்படி இருக்கும் இந்த உடம்பு எப்படி இருக்கும் சூழல் மாறும்போது பொருள் மாறுது இல்லையா அந்த மாதிரி ஏற்ற பொருள் தான் சரி ஒன்றுதான் சொல் தான் அவங்க வந்து தெளிவா சூழலைக்கேற்ற பொருள் கேட்குறாங்க ஒரே சொல்லு தான் பாருங்க அப்ப இதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்த அடுத்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது கேள்வி முதல் பிரிவில் கடைசி கேள்வி பத்தாவது கேள்வி இதை கொஞ்சம் நீங்க கவனமா பார்க்கணும் ஏழு எட்டு ஒன்பது நான் சொல்லிட்டேன் உடனடிய பகுதியை ஒட்டி கேள்விகள் அமைந்திருக்கும் இந்த பத்தாவது கேள்வி வந்து உரநடையில் கொடுக்கப்பட்டவள்ள அதே ஒரு கருப்பொருள் தான் இப்போ இயற்கைனால் இயற்கை தொடர்பான ஒரு கருப்பொருளாக இருக்கும் ஆனால் நீங்கள் எழுத வேண்டிய பதில் வந்து அந்த உரைநடை பகுதியில் இருக்காது இருந்தாலும் எழுதக்கூடாது ஏன்னா ஏழு எட்டு ஒன்பதுக்கு மட்டும்தான் நீங்கள் உரைநடை பகுதியை திரும்ப திரும்ப படிப்பீங்க பதில் இருக்கான்னு தேடி எழுதுவீங்க கேள்வி பத்துக்கு வந்துட்டீங்கன்னா நம்ம உரைநடை பகுதியை படிக்கவே கூடாது இதுவும் நீங்கள் வந்து தான் எழுத பாருங்க உரைநடை பகுதியின் கருப்பொருளை ஒட்டி அமைந்திருக்கோம் புதைநிலை கருத்து புதைநிலை கருத்துனா நம்ம சொந்தமாக எழுதக்கூடிய கருத்து இந்த பகுதி இருக்கு இல்லையா இது உண்மையிலே ரொம்ப எளிமையான பகுதி மாணவர்கள் ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க பத்தி வடிவில் அமைதல் வேண்டும் மாணவர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இதுக்கு வந்து இந்த கேள்வி பத்தாவது கேள்விக்கு பத்து புள்ளின்றனால ஐந்து கருத்துக்களை ஒன்று ரெண்டு மூன்று நான்கு போட்டு எழுதுறாங்க அது வந்து தவறு நம்ம வந்து ஒரே பத்தியில் தான் எழுத வேண்டும் அந்த ஒரு பத்தியில் ஐந்து கருத்துக்கள் இருக்க வேண்டும் பத்தி என்பதால் இது வந்து வழக்கம் பாருங்களேன் மொழிக்கு மொழி அடிப்படையில் ரொம்ப முக்கியமான தகவல் பத்தி என்பதால் நீங்கள் என்ன செய்யணும்னா இடைச்சொற்களை சேர்த்துக்கொள்ள சேர்த்து கொள்ள வேண்டும் இடைச்சொற்கள்லாம் மேலும் அது மட்டுமன்றினா இடைச்சொற்களை சேர்த்துக்கொண்ட அப்போ தான் அந்த பத்தி நம்ம படிக்கும்பொழுது ரொம்ப அழகாக இருக்கும் ஐந்து கருத்துக்கள் ஒரு பத்தியில் எழுத வேண்டும் ஐம்பது சொற்களில் எழுதி விட வேண்டும் ஐம்பது சொற்களுக்கு மேலே போகலாம்னா போகக்கூடாது ஐம்பது சொற்களில் நீங்கள் எழுதி முடித்து விட வேண்டும் இப்போ உதாரணமாக பாருங்கள் இது ஒரு உதாரணம் தமிழ் மொழி அழியாமல் இருக்க மேற்கொள்ள வேண்டிய ஐந்து நடவடிக்கைகள் உரேநடி பகுதி தமிழ் மொழியை பற்றி தான் பேசியிருக்கோம் ஆனால் அழியாமல் இருக்க நம்ம என்ன செய்யணுன்றது ஒரே பகுதியில் இருக்காது அப்போ மாணவர்கள் சொந்தமாக எழுத போகிறீங்க ஐந்தே ஐந்து கருத்து எழுத முடியாது ஒரே பற்றியில் எழுத போகிறீங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு எளிமையான ஒரு பகுதி அதாவது இங்கே கொடுத்துருக்கிறது பாருங்கள் தமிழ் மொழி அழியாமல் இருக்க பெற்றோர்கள் பிள்ளைகளை தமிழ் பிள்ளைக்கு அனுப்பணும் அப்புறம் தமிழ் பத்திரிக்கைகளை வாங்கி படிக்கணும் இந்த மாதிரி ஐந்தே ஐந்து கருத்துக்களை எடுத்து ஒரே பற்றியில் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு சிறந்த புள்ளிகள் கிடைச்சிடும் அவ்வளோதான் இது வந்து ரொம்ப ஒரு எளிமையான பகுதி இருந்தால் பத்தாவது இல்லை சார் ஆனால் நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்து ரொம்ப ஆர்வம் அதிகமாக உள்ளவர்கள் இந்த பத்து புள்ளிக்கு வந்து நூறு புள்ளிகள் எடுக்கிறவர் கட்டுரை எழுதிடக்கூடாது நம்ம மத பார்த்த மாதிரி தான் ஏன்னா எளிமையான கேள்விகளாக இருக்க நம்மளுக்கு விளங்குதுன்றதுனால அதிகமாக எழுதுனீங்கன்னா உங்களுடைய இப்போ வந்து உங்களுடைய கருத்துக்கள் வந்து அதிகமான புள்ளி சொற்கள் போயிடுச்சு அறுபது சொற்களில் வந்து நீங்கள் வந்து ஆறா அஞ்சாவது கருத்தை அறுபதாவது சொல்லலை எழுதுறீங்க நான் படிக்க மாட்டேன் ஏன்னா நான் என்ன எழுதியிருக்கிறேன் எனக்கு வந்து எனக்கு வந்து ஐம்பது சொற்கள் ஐந்து கருத்து எழுதுனா நீங்கள் வந்து அந்த ஐம்பது சொற்கள் உங்களோட அஞ்சு கருத்தையும் நீங்கள் எழுதிடணும் அதற்கு மேலே சொற்கள் எழுதியும் உங்களோட கருத்துக்களை வந்து நான் படிக்க மாட்டேன் பாருங்களேன் அப்போ நம்ம வந்து சிறந்த புள்ளிகள் எடுக்கிறதுக்கு நம்ம எப்பயுமே அந்த கட்டளையை நான் முதலே சொன்னேன் பதற்றப்படாமல் தெளிவாக படிக்கணும் அவங்க கட்டளையிலே பாருங்கள் ஐம்பது சொற்களில் ஐம்பது சொற்களில் எழுதுகன்னா ஐம்பது சொற்களை தான் எழுதணும் ஐந்து கருத்துக்கள் எழுதலாமே ஏன்னா மாணவர்கள் பெரும்பாலும் பள்ளியில் நான் பார்க்குறேன் ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க பெரும்பாலும் வந்து சிறந்த புள்ளிகள் எடுத்துடுறாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு எளிமையான பகுதிகள் தான் சரிங்களா அடுத்தது பிரிவா ஆ இப்போ தான் வரும் பிரிவா பிரிவா வந்து இதுவும் வந்து கருத்துனர் தான் இது வந்து படைப்பிழைக்கும்னு சொல்லும் பொழுது இங்கே வந்து பதினொன்றுலேருந்து பதினான்காவது கேள்வி வந்து சிறுகதையாக இருக்கும் முதல்ல எப்படி நம்ம உரைநடை செஞ்சோமோ ஒரே படிச்சுட்டு எப்படி பதில் எழுதணுமோ சிறுகதை படிச்சுட்டு பதில் எழுத போகிறோம் ஆனால் தயவு செஞ்சு மாணவர்களே இந்த சிறுகதையை முதல்ல படிங்க சில மாணவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா அது ஒரு வழக்கு இருக்குது கேள்வியை படிச்சுட்டு கேள்விக்கேற்ற பதில் வந்து உரைநடையில் நடையில் இருக்கான்னு தேடுவாங்க சிறுகதைக்கான கேள்வி படிச்சுட்டு அப்புறம் சிறுகதையில் இருக்கான்னு தேடுவாங்க இது வந்து முக்கியமாக சிறுகதைக்கு கவிதைக்கெலாம் நீங்கள் வந்துட்டு முழுமையாக படிக்காமல் கேள்வியை படிச்சுட்டு தேடனிங்கன்னா உங்களுக்கு சரியான விடை வந்து கிடைக்காமல் போய்விடும் ஏன்னா முழுமையாக தான் அந்த சிறுகதை என்ன சொல்ல வருது உங்கள் கேள்விக்கான விடை எங்கே இருக்குன்றதே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்போ நீங்கள் கேள்வியை படிச்சுட்டு நேரடியாக போயிட்டு சிறுகதையில் தேடன்னிங்கன்னா நீங்கள் தவறான பதிலை வந்து நீங்கள் தேர்ந்து எடுத்துருங்க அதனால தயவு செய்து முதல்ல சிறுகதையை வாசிங்க விளங்கிக்கிட்டு இப்போ கேள்வியை பா வாசிங்க இப்போ கேள்விக்கேற்ற பதிலை ஏறக்கூறா எங்கே இருக்குன்னு நம்மளால ஓரளவுக்கு நம்ம அனுமானச்சிடலாம் எங்கே இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதனால் வாசித்த பிறகு பதில் அளிக்க வேண்டும் இந்த சிறுகதையில் பாருங்கள் மாணவர்களுக்கு பாருங்கள் இந்த கேள்விகள் எல்லாமே கேள்விகள் என்ன கருத்துக்கள் வேணும்னு நான் இங்கே வந்து கொடுத்துட்டு மாணவர்களுக்கு வந்து கொடுத்தாச்சு மாணவர்களுக்கு கேள்விகளுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு நான் நான் கேள்வியில் போட்டேன் அப்போ அவங்க என்ன கேட்குறாங்களோ நீங்கள் அதை எழுதினா போதும் சிறுகதையில சூழ் சொற்றொடர் கொடுத்துட்டு சூழல் கேட்டுற பொருள் வந்து கேட்குறாங்க உரையடையில் எப்படி செஞ்சுமோ அதே மாதிரி தான் அதே தான் இங்கேயும் செய்ய போகிறோம் இந்த சிறுகதை பகுதியில் பாருங்கள் ஒரு முக்கியமான ஒரு தகவல் சொல்ல வேண்டும் மாணவர்கள் இதை வந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சிறுகதைன்னு ஏன் சிறுகதை கொடுக்குறாங்க முதல் உரைநடை கொடுத்தாங்க ஏன் சிறுகதை சிறுகதை கொடுத்தாலே அதில் வந்து நிச்சயமாக ஒரு கருத்து இருக்கும் ஆ ஒரு ஒரு கருத்து இருக்கும் அது மாணவர்கள்கிட்ட வந்து சேர்க்கணும் இல்லை நம்ம சமுதாயத்தில் சேர்க்கணும் கருத்து இருந்தால் தான் அது சிறுகதை அப்போ கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்து சொற்கள் வந்து வேறு வேறு சொற்கள் சொல்லாடல் வேறு வேறு பயன்படுத்தி இருக்கலாம் ஆனால் என்ன கேட்க வராங்கன்னா இங்கே பாருங்கள் ஒன்றாவது வந்து இந்த சிறுகதை வாயிலாக உனக்கு என்ன உணர்வு ஏற்பட்டது அப்படின்னு கேட்டால் இந்த உணர்வு என்ற இடத்துல வந்து நம்ம மன உணர்வை எழுத போகிறோம் ஃபீலிங்ஸ் எழுத போகிறோம் உணர்வு என்று கேட்டால் ஆனால் கண்டிப்பாக அந்த உணர்வு ஏன் வந்துச்சு அப்படின்றத நம்ம எழுதணும் இப்போ உதாரணத்துக்கு இந்த சிறுகதையில் அந்த மகன் போய்ட்டு முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் படித்த உடனே உனக்கு என்ன உணர்வு ஏற்பட்டது கவலை அந்த கஷ்டப்பட்டு வளர்த்த பெற்றோருக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டுச்சே எனக்கு கவலை ஏற்பட்டுச்சு ஏனென்றால் கஷ்டப்பட்டு வளத்தை பெற்றோருக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டதை விளக்கிட்டீங்க முழுமையை பெற்று விட்டது இப்போ இங்கே என்ன சொல்ல வரேன்னா உணர்வு உணர்வு என்னும் பொழுது உங்களுடைய அந்த மன உணர்வுகளை எழுத வேண்டும் அப்படி உணர்வு இல்லாமல் பாருங்க என்னென்ன எப்படியெல்லாம் கேள்வி வந்து கேட்கப்படலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் இப்படி ஒரு கேள்வி போட்டிருக்கேன் கேட்டிருக்கேன் பாருங்கள் தாக்கம் படிப்பினை சமுதாய சிந்தனை செய்தி கருத்து இங்கே பாருங்கள் எத்தனை சொற்கள் இருக்குது இந்த மாதிரி சொற்கள் பார்த்தா நம்ம பயந்துருவோம் ஐயோ நம்ம வந்து உணர்வு இதே என்ன தாக்கம் கேட்டிருக்காங்க தாக்கம் படிச்சுட்டுமே என்ன படிப்பினை கேட்டிருக்கார் சார் அப்படின்னா இந்த தாக்கம் இந்த படிப்பினை இந்த கருத்து செய்தி சமுதாய சிந்தனை சொல்லிதான் மாறி மாறி வந்திருக்கு இப்போ உங்களுக்கெல்லாம் வீட்டில் ஒரு பேர் இருக்கும் இப்போ சிவானந்தனுக்கு சிவான இருக்கும் வீட்டில் பாயின்னு கூப்பிடுவாங்க அப்பா ஒரு பேர் வச்சுருப்பார் அம்மா ஒரு பேர் அந்த மாதிரி கேட்குறது என்னமோ ஒன்று தான் ஆனால் வித்தியாச வித்தியாசமாக வேறு வேறு சொற்கள் போட்டு கேட்டிருக்காங்க எது கேட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பதில் தான் எழுத பாருங்க அந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க பாருங்கள் இங்கே எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்கேன் இப்போ தாக்கம் கேட்டிருக்காங்கனாக்கா என்ன எழுத பாருங்க இந்த சிறுகாதையின் வாயிலாக பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் சேர்க்காமல் நானே வச்சு பார்த்து பார்த்துக்கொள்ள வேண்டும்ன்ற தாக்கம் எனக்கு ஏற்பட்டது இப்போ இதே படிப்பினை என்னென்னா அதே கருத்தை தான் எடுத்து எழுத பாருங்க சிறுகாதை வாயிலாக வயதான காலத்தில் போய் பெற்றோர்களை என் கூட வச்சு நானே கொள்ள வேண்டும் படிப்பினே ஏற்பட்டது அதே தான் அடுத்தது பாருங்கள் என்ன சமுதாய சிந்தனை அதே தான் எழுதுறீங்க சிறுகதைன் வாயிலாக வயதான காலத்தில் பெற்றோர்கள் வந்து என்னோட வயிற்று நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற இந்த சிறுகதைல இப்படிப்பட்ட ஒரு சமுதாய சிந்தனை வெளிப்படு சமுதாய சிந்தனை என்பது பொதுவாக படிப்பினை தாக்கம் கேட்டால் உங்களுக்குன்னு கேட்டிருப்பாங்க அதே கருத்து தான் கட்டாயமா சிறுகதை நாளைக்கு சிறுகதை கொடுத்தாலே அதில் என்ன கருத்து சொல்ல வருதுன்னே ஒரு கேள்வி கேட்க பாருங்க அப்போ நீங்க இதை வந்து விளங்கி கொள்ள வேண்டும் ஒரு சில அந்த பகுதிகளை படிச்சுட்டு கடுப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நெருக்கணும் ஒரு வாரத்தில் முடிச்சிடாம தங்களோட மனக்கு பக்கம் பக்கமாக எழுதி கொட்டிராம நம்ம கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தா கேட்டது கேட்ட மாதிரி அதான் மாணவர்கள் என்னன்னா நமக்கு வந்து என்ன தேவையோ அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி பதில் எழுத்தா போதும் தனக்கு என்ன தெரியுமோ அதை பதிலாக எழுதி கூடாது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போ நம்மளுக்கு வந்து யாருக்காரு இப்போ நான் வந்து இப்போ நாலு புள்ளிக்கு நான் அந்த கேள்வி போட்டிருக்கேன்னா என்ன உணர்வு ஏற்பட்டது ஏன் உணர்வு எழுதிட்டு ஏன் ஏற்பட்டதுனால தான் போதும் அதற்கு மீறி அதை அறிய நிறைய விளக்கங்கள்லாம் தேவையில்லை அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி வழிமுறைகளை உணர்த்துக்க உணர்த்துவதற்காக தான் இப்படிப்பட்ட நம்ம நிகழ்ச்சிகள் வந்து ஏற்பாடு செய்து மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் விளங்க வைக்கிறோம் மாணவர்கள் இது வந்து நம்ம சிறுகதை அடுத்தது இந்த பிரிவால் இன்னொரு பகுதி இருக்குது கவிதை பகுதி இந்த பகுதியில் இதுதான் கடைசி கேள்வி கவிதை இப்போ கவிதை கேள்வி பாருங்கள் கவிதை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கான் பாருங்கள் கவிதை கொடுத்துருப்பாங்க முதல்ல கவிதையை நான் முதல்ல சொன்ன மாதிரி சிறுகதை எப்படி முழுமையாக வாசிக்க வேண்டுமோ தயவு செய்து கவிதையை முழுமையாக வாசிங்க ஏன்னா முழுமையாக வாசிக்காட்டி உங்களுக்கு விளங்காது நம்ம வந்து அரையும் குறையும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கவிதை இருக்குது நீங்கள் எடுத்து படிக்கிறீங்க அன்பே ஆறு உயிரே அப்படின்னு முதல் வரியை படித்தோன்னு என்ன நினைப்பாருங்க பையனுங்க ஆனால் கடைசியில் வரியை பார்த்தீங்களா நீ தான் என் தாயே அப்படின்னு ஒனிஞ்சிருக்கோம் அதுக்காக தான் நீங்கள் என்ன செய்யணும் கவிதையை முழுமையாக வாசிச்சாதான் உங்களுக்கு விளங்கும் ஆமாம் வாசிக்காமல் எழுதக்கூடாது கவிதையை பார்த்தோன்னே இவர் ஒரு கவிஞராயிடிறார் அங்கே முதல் அடியை பார்த்தோன்னே இவர் அந்த அடியை எடுத்து அப்படியே எழுதுவார் நீங்கள் முழுமையாக வாசிக்காத வரைக்கும் அந்த கவிதையோட கருப்பொருள்னு எதுவுமே நமக்கு புரியாது சரிங்களா ஒரு முறை வாசிச்சிருங்க வாசித்தோடனே அந்த கவிதை யாருக்காக பாடப்பட்டு உள்ளது அப்படின்றத நீங்கள் உணர்ந்து கொண்ட பிறகு நீங்கள் வந்து உங்களுடைய அந்த கவிதையை சொந்த மொழி நடையில் எழுத போகிறீங்க சொந்த மொழி நடையில் நம்ம வந்து இங்கே பத்தியில் தான் எழுத போகிறோம் சரிங்களா தான் எழுத போகிறோம் இரண்டு கண்ணிகள் இருக்கிறதுனால நீங்கள் இரண்டு பத்திகள் எழுதலாம் பத்திகள் வந்து மாணவர்களே முடிவு எடுத்துக்கிறது இப்போ பாருங்கள் உதாரணமாக நான் இங்கே ஒரு கவிதை கொடுத்துருக்கேன் நீங்கள் என்ன பாருங்க அந்த கவிதை அடிகளை படித்து கண்டிப்பாக ரெண்டு அடிக்கு க நிச்சயமாக ஒரு கருத்தாக இருக்கும் சில கவிதைகளில் ஒவ்வொரு அடிக்கும் கருத்து இருக்கும் அந்த கருத்தை வந்து நீங்கள் உங்கள் பக்கத்தில் குறித்து வைத்து கொள்ள வேண்டியதான் பாருங்கள் புளிப்போல சிலையொன்று வடிப்பார் அதன் பொல்லாத நூல் நீர்க்குழாய் பதிப்பார் இப்போ நான் வந்து முழுமையாக படிச்சுட்டு தான் இதை எழுதுனேன் இப்போ பாருங்கள் செயற்கை நீர் அறிவு உருவாக்குகின்றனர் விழும் நீரில் தலை காட்டி குளிப்பார் அதில் விருப்பமாய் பொழுதையும் கழிப்பார் அப்படின்னா மாணவர்கள் வந்து செயற்கை நீர் அருவியில் நேரத்தை பணத்தெல்லாம் செலவு பண்ணுறாங்க மனிதர்கள் அடுத்தது அடுத்தது பாருங்கள் மலையை மலையோட அருவியை வந்து உண்மையான அருவி இருக்குல்ல அந்த அருவியில் உள்ள மலையை வெட்டிடுறானுங்க அந்த இயற்கையை நாசம் செய்திடுறாங்க அப்புறம் எல்லாத்தையும் பாருங்கள் மாற்றம் செஞ்சு புதிய புதிய திட்டங்களுக்காக உ உண்மையான இயற்கை அருவிகளை வீணாக்கிறாங்க இப்போ இதை நீங்கள் முழுமையாக விளங்கிக்கிட்ட பிறகு இதுதான் தகவல் இந்த தகவல் வந்து நம்ம சொந்த மொழி நடையில் நீங்கள் எழுத பாருங்க பாருங்கள் இதுதான் அதனுடைய பதில் பாருங்கள் மனிதர்களுக்கு அருவியானது மிகவும் பிடித்த ஒன்றாக இருப்பதால் அதை போன்று செயற்கையாக பலவற்றை உருவாக்குகின்றனர் மேலும் செயற்கை அறிவில் குளிப்பதற்கு நேரத்தையும் பணத்தையும் விரும்பி செலவு செய்கின்றனர் முதல் கனி எழுதிட்டோம் நீங்கள் இங்கே எழுதும் பொழுதே அந்த கவிதை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா இது சொந்த மொழிநடை இங்கே படிக்கும் பொழுது இன்னொரு கவிதை மாதிரி இருக்கும் என்னன்னா அந்த கவிதையில் உள்ள ஒரு ஒரு சொல்லை எடுத்து எடுத்து மாற்றி இவர் ஒரு கவிதை எழுதி வச்சிருப்பாரு அந்த கவிதைக்கு இன்னொரு கவிதை இங்கே நம்ம பாருங்க அந்த கவிதை மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு 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 பத்தியாக இருக்குது அடுத்தது அதே சமயம் இயற்கை அருவி உருவாகும் இடமான மலைகளில் உள்ள மரங்களை அழித்து நாசம் செய்கின்றனர் அப்புறம் மனிதன் இயற்கையோடு இயற்கையாக வாழாமல் அதற்கு பல கேடுகளை விளைவிக்கின்றான் இது வந்து கவிதையில் உள்ள கருத்துக்களை எழுதிட்டோம் இப்போ அதை தாண்டி அடுத்து இன்னொரு முக்கியமான தகவல் இருக்குது என்னது கவிதைக்கு முன்னுரை முடிவுரையெல்லாம் எழுதணுமா இன்னும் இப்போ கவிதை நீங்கள் சொந்த மொழி நடையில் எழுந்த மாதிரி முன்னுரையை முடிவுரை தேவையான தேவையில்லை எழுதவே கூடாது அதற்கு உங்களுக்கு அதனால் எந்த பயனும் இல்லை பயனில்லை அந்த கவிதையில் சொல்லப்பட்டு இருக்கிற அந்த கருத்துக்களை மட்டும் நீங்கள் உங்களோட சொந்த மொழி நடை உங்கள் பாணியில் எழுதுறீங்க அதாவது ஒரே நடையில் பத்தியில் எழுதுறீங்க அவ்வளோதான் இப்போ நீங்கள் தான் கவிஞர் ஒரு கருத்தை சொல்ல வந்தீங்க கவிதையாக எழுதிட்டீங்க இப்போ கவிதை எழுதாமல் கட்டுரை எழுதின எப்படி எழுதிருப்பீங்க ரெண்டு பற்றியும் எழுதிட்டிங்க அவ்வளோதான் அவ்வளோதான் இந்த மாதிரி எழுதினிங்கன்னா நீங்கள் சிறந்த புள்ளிகளை எடுத்து விடுவீர்கள் அவ்வளோதான் இது வந்து ரொம்ப சிக்கல் என்னென்னா என்னன்னா நம்ம படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறோம் கொஞ்சம் விளங்கி கொள்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறோம் கொஞ்சம் படிச்சிங்கன்னா விளங்கிறோம் ஆமாம் சார் ஆனால் இப்போ இன்னும் ஒரு சில ரகத்தில் மாணவர்கள் இருக்காங்க அது குறிப்பாக ஆண் மாணவர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் கண்ணியை படித்து விட்டு மனதில் இருக்கும் ஏதோ ஒரு கண்ணிக்காக சொந்தமாக ரெண்டு கண்ணிகள் அவர்களே அமைத்து விடுவார்கள் இந்த மாதிரியான மாணவர்கள் அதனால தான் முழுமையாக நம்ம வாசிக்க வேண்டும் என்றே சொல்கிறோம் கவிதைகள்லாம் ரொம்ப எளிமையாக தான் இருக்குது மாணவர்களுக்கு எளிமை எளிமையாக மாணவர்களுக்கு வகையில் அவங்க சூழலுக்கு ஏற்ப நம்ம என்னென்னா பார்த்தவொன்னே பயந்துடுறோம் அதான் நான் சொல்ல பதினஞ்சாவது கேள்வி பார்த்தா அந்த கேள்வியை பார்த்தோன்னே அவர் விட்டுட்டு அடுத்த கேள்வி போயிடுவார் ஒரு நல்ல சிறந்த அறிவு நிலை பெற நினைக்கின்ற மாணவர் என்ன செய்வார்னா எல்லா கேள்விகளுக்கும் வந்து பதில் எழுத முயற்சி செய்வார் அது வந்து ஒரு நல்ல மாணவருக்கான ஒரு எடுத்துக்காட்டு எல்லா கேள்விகளும் நம்ம என்னென்னா முயற்சி நான் முதலே சொன்ன முயற்சி தான் முன்னேற்றத்தின் முகவரி முயற்சி செய்கிறதுக்கு பயந்து இவ்வளோ இருக்க சில மாணவர்கள் அப்புறம் பார்ப்போம் அந்த மாதிரி அந்த கவிதையை படிக்கிறதுக்காக படிக்காமல் போயிடுறாங்க நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு விளங்கும் முன்னுரை முடிவுரைகள்லாம் தேவையில்லை அங்க உள்ள கருத்தை நீங்க சொந்த மொழி நடையில் எழுதப் பாருங்க அவ்வளோ இந்த கேள்வி பதினகை இப்போ நம்ம வந்து பிரிவு இஎ பிஇ கே நுழையுறதுக்கு முன்று அதாவது பிரிவி அதாவது மூன்றாவது பகுதிக்கு நுழைவதற்கு முன்பதாக ஒரு இடைவெளி காத்துக்கொண்டு கொண்டிருக்கின்றது இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து நம்ம ஆசிரியர் என்ன சொல்லாடுறதை கவனமா கேட்போம் டிடி டிடி கேபிஎம்

வந்துட்டோம் பிரிவு இ வந்து செய்யலும் மொழியணியும் இந்த பகுதி ஆ செயல் மொழியணி எந்தெந்த செயல் மொழியணினால் நம்ம படி ஒன்று முதல் படிவம் ஐந்து வரைக்கும் படிக்கின்ற எல்லா செயல் மொழியணிகளும் நீங்கள் படித்து வைத்திருக்க வேண்டும் எல்லாமே படித்தது தான் கேள்விகள் குறைவாக தான் இருக்கும் ஆனால் நம்ம படிக்க வேண்டியது நிறைய படித்து தான் இருக்க வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் படித்திருந்தீங்கன்னா படி படிக்கும் பொழுது அது ஒரு பெரிய சிக்கல் ஒன்றும் இல்லை இப்போ இதில் வந்து நம்ம சில வழிமுறைகள் பார்ப்போம் முதலாவது கேள்வி பதினாறாவது கேள்வி நமக்கெல்லாம் தெரியும் கட்டாயமாக வாக்கியம் அமைக்க தான் சொல்ல போ வாக்கியம் அமைத்தல் தொடர்பான கேள்வி தான் இப்போ இந்த வாக்கியம் அமைத்தலில் மாணவர்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு மொழியணி கொடுப்பாங்க பெரும்பாலும் நம்ம மொழியணிகள் பார்த்தா ஓமை தொடர் ஓமைத்தொடர் தொடர் இரட்டை கிழவி இந்த மாதிரியான கேள்விகள் வந்து இங்கே நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே மாணவர்கள் பாருங்கள் சில செய்கிற தவறுகள் இதான் நான் சொன்னேன் மாணவருக்கே தெரிய மாட்டேங்குது கொடுக்கப்பட்டுள்ள மொழி அணியை பொருள் விளங்க வாக்கியத்தில் அமைத்து காட்டுகன்னு தான் இருக்கும் முதல்ல சொன்ன மாதிரி அந்த கட்டளையே முழுமையாக வாசிக்க மாட்டார் கொடுக்கப்பட்டுள்ள மொழி அணியை பொருள்னு வாசிச்ச உடனே மனப்பாடம் பண்ணி வச்ச பொருளை எங்கடா மறந்துடுவோமுன்னு உடனே போய் பொருள் எழுதிடுவார் அப்படி எழுதினா புள்ளி கிடைக்காது ஏன்னா அந்த கட்டளை என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பொருள் விளங்க வாக்கியத்தில் அமைத்து காட்டுக பதினாறாவது கேள்வி வாக்கியம் அமைத்தல் தான் அப்போ அவசர அவசரமாக செய்கிறது அவசர அவசரமாக நேரம் வந்து முழுமையாக படிக்காமல் அப்போ பொருள் விலங்க வாக்கியத்தில் அமைங்கன்னு சொல்லிட்டாங்க இப்போ அடுத்தது வாக்கியத்தில் அம்மிக்கி பொருள் விளங்குன்றதுன்னு சொல்லும் பொழுது உங்கள் வாக்கியத்தை படித்தா அந்த மொழியனி விளங்காதனு கூட விளங்கணும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு கருத்து குடித்தல்னு வச்சுக்குமே என் தம்பி எல்லா பாடத்தையும் கருத்து குடித்தான் அப்படின்னு எழுதுனீங்கன்னா அந்த கருத்து குடித்தான் என்பதற்கு என்ன பொருள்னு எந்த யாருக்குமே விளங்காது இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த மாதிரி வாக்கியங்கள் அமைக்கும் பொழுது அதுக்கு காரணமோ அல்லது விளைவோ எழுதணும் கட்டாயமாக நீங்கள் பதினாறாவது கேள்வி வாக்கியம் அமைச்சுக்கணும் இது மட்டும் இல்லை எப்பொழுதுமே மொழி அணிகளுக்கு வாக்கியம் அமைக்கும் பொழுது ஒரு காரணமோ அல்ல விளைவோ இருந்தால் தான் அந்த மொழியணி வந்து பொருள் விளங்கும் இப்போ கருத்து குடித்தான்னு சொல்லும் பொழுது தேர்வு நெருங்கி வருவதால் நல்ல புள்ளிகளை பிற கரைத்து குடித்தானா விளங்குவோம் நீங்கள் எல்லா பாடத்தையும் கருத்து குடித்தானாக்கா அது வந்து தவறான அணுகுமுறை இப்போ அதே மாதிரி பாருங்கள் மொழியணி பொருள் எழுதக்கூடாது ஆ பொழி வாக்கியத்தில் அமைக்க சொன்னால் இவர் பொருள் எழுதி வச்சிருப்பார் அது ஒரு பழமொழி சொல்லுவாங்களே காது காதுன்னா லேது லேதுன்றாங்க அந்த மாதிரி கேள்வி வந்து முழுமையாக படித்தா விளங்கிடும் ஆ பொருள் எழுதி வச்சுருவாரு அடுத்தது பாருங்கள் வாக்கியம் ரொம்ப சிறப்பாக அருமையாக இருக்கும் கம்பர்லேருந்து திருவள்ளுவர்லேருந்து எல்லாரும் வந்திருப்பாங்க ஆனால் வர வேண்டிய மொழி அணி வாக்கியத்தில் வந்திருக்காது வாக்கியம் இருக்கும் வாக்கியத்துக்குள்ளார கொடுக்கப்பட்டுள்ள மொழி அணி இருக்காது நிச்சயமாக அந்த மாதிரி நண்பராக தான் சார் இருப்பார் இந்த மாதிரி மாணவர்கள் செய்கிறாங்க அவங்க என்னென்னா ஒரு ஒரு அவசரம் பதற்றம் நல்ல வாக்கியம் கொடுக்கணுமன்ட்டு அடிப்படையாக என்ன இருக்கணுமோ அது இருக்க மாட்டேது அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு வாக்கியத்தை வந்து ஒரே வாக்கியத்தில் அமைக்கணும் மாணவர்கள் வாக்கியத்தில் அமைத்து காட்டுக்குன்னா ஒரு வாக்கியம் தான் இருக்கணும் ரெண்டு மூணு வாக்கியம் எழுத அந்த மொழியணை விளக்குறது வந்து அது வந்து அப்புறம் பிறகு சூழலாக மாறிடும் வாக்கியத்தில் ஒரு வாக்கியம் தான் இருக்கணும் ஒரே வாக்கியத்தில் உங்களுடைய மொழி அணியும் இருக்க வேண்டும் பொருளும் விளங்க வேண்டும் இதுதான் இந்த பதினாறு கேள்வி கேள்விக்கான வழிமுறை உத்தி மாணவர்களை இப்படியெல்லாம் செய்கிறாங்க மாணவர்கள் பாருங்க இப்போ உதாரணத்துக்கு ஒன்று கொடுத்துருக்கேன் பசு மரத்தாணி போல எப்படி வாக்கியம் அமைக்கணும் மாதிரி பதிலியா மாதிரி பதில் கொடுத்துருக்குன்னா வேறு மாதிரி கூட இருக்கலாம் அதனால தான் மாதிரி பதில் பாருங்க பள்ளியில் ஆசிரியர் மிகவும் தெளிவாக பாடங்களை கற்றுத் தருவதால் இப்போ நான் வந்து இங்கே ஒரு காரணத்தை வச்சிருக்கேன் வச்சிட்டு தான் அவை என் மனதில் பசுமரத்தாணி போல் ஆழமாக பதிந்து விட்டன இப்போ பார்த்தீங்களா ஒரு காரணம் இருக்கா இப்படி எழுதணும் நீங்கள் வாக்கியம் பொருள் விழுங்க அல்லது இந்த வாக்கியத்தை வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரியே ஆழமாக பதிந்தது இது வந்து காரணம் சொல்லிடுறீங்க அல்லது விளைவு கூட நம்ம எழுதலாம் ஒன்று காரணமாகவும் இருக்கலாம் விளைவாகவும் இருக்கலாம் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி எழுதக்கூடாது பாருங்கள் ஆசிரியர் கற்றுத்தரும் பாடம் மனதில் பசுமரத்தாணி போல் பதிந்து விட்டது காரணம் இல்லை பாருங்கள் காரணம் இல்லை இது வந்து பொருள் விளங்காத வாக்கியம் இப்படி எழுதக்கூடாது அதே மாதிரி ஆசிரியர் கற்றுத்தர பாடங்கள் இங்கே பாருங்கள் ஆழமாக பதிந்து விட்டன மேலே பாருங்கள் என் மனதில் பசு மரத்தானி போல பதிந்து விட்டன ரெண்டுத்திலுமே வந்து பார்த்திங்கனாக்கா காரணம் இல்லை ஏன் வந்து பதிந்துச்சின்னு காரணம் இல்லை இல்லாட்டி விளைவாவது இருக்கலாம் ஆழமாக பதிந்ததால் நான் வந்து எல்லா பாடங்களையும் சிறப்பாக செய்தேன் நான் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் உங்களுடைய வாக்கியம் பொருள் விளங்க இருக்கும் இது வந்து பதினாறாவது கேள்வியில் வாக்கியம் அமைத்தல மாணவர்கள் அடிக்கடி செய்கிற ஒரு தவறுகள் அப்ப இதை நம்ம திருத்திக் கொள்ள வேண்டும் பாருங்க இது இன்னும் மோசமா இருக்கு மனதில் ஆழமாக பதிந்து விடுகின்ற நிகழ்வுகள் இது ஏன் தவறாக இருக்கு கலைமகள் மனதில் ஆழமாக பதிந்து விடுகின்ற நிகழ்வுகள் இதில் என்ன தவறு மேலே இரண்டும் பொருள் விளங்காமல் இருக்கு பொருள் விளங்கல் இதில் என்ன தவறு இருக்கு கடைசி போட்டிருக்கேன் பாருங்க மனதில் ஆழமாக பதிந்த ஒன்று கலைமகள் என்ன தவறுனா அவர் பொருள் எடுத்து எழுதி வச்சிருக்காரு வாக்கியம் தான் பொருள் எழுதி எடுத்து வச்சிருக்காரு அதாங்க தவறு பொருள் எழுதக்கூடாது பொருள் விளங்க வாக்கியம் தான் அமைக்க வேண்டும் சரி அடுத்தது பதினேழாவது கேள்வி ஒன்றும் பெரிய சிக்கல் ஒன்றும் இல்லை பழமொழி கேட்கலாம் திருக்குறள் கேட்கலாம் மாணவர்கள் என்ன கவனிக்கணும்னா இந்த திருக்குறள் கேட்டால் பாருங்கள் கருத்து கேட்கலாம் அல்லது பொருள் கேட்கலாம் பொருள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விளக்கமாக இருக்கும் கருத்து கேட்கு ப பார்த்தோம்னா பெரும்பாலும் வந்து ஒரு வரியில் தான் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அப்போ இந்த கருத்தையும் பொருளையும் மாற்றி மாற்றி எழுதக்கூடாது கருத்துனா கருத்து தான் எழுதணும் பொருள்னால் பொருள் தான் எழுதணும் கேட்டு பொருள் எழுதுனா ஓ நிறைய புள்ளி இடத்துல அப்படிலாம் கிடைக்காது ஏன் கேள்விக்கு ஏற்ற மாதிரி தான் நாம் பதில் அளிக்க வேண்டும் அதே மாதிரி பதினெட்டாவது கேள்வி பதினெட்டாவது கேள்வியில் இது மாணவர்களுக்கு தெரியும் உங்களை நீங்கள் படிக்கிற மொழியை நீ வந்து செய்யுள் கேட்க போகிறாங்க நீங்கள் படிக்கிற செய்யுள் கேட்க போகிறாங்க அதில் சிக்கல் இல்லை நீங்கள் செய்யுள் படிச்சிட்டிங்கன்னா சிறப்பாக செஞ்சிடுவீங்க ஆனால் எங்கே சிக்கல்னால் ஒரு செயுள் நாலு அடி செய்யுள் கொடுத்துட்டு அதில் இரண்டு அடிக்கு கோடு போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கிங்களேன் கேள்வி வந்து கோடிடப்பட்ட செய்யுள் அடிக்கு பொருள் எழுதுங்கன்னா இவர் செயல் அடிக்கி மட்டும் எழுத மாட்டாரு நாம எல்லாத்தையும் படித்து மனப்பாடம் பண்ணிட்டுனேன்ட்டு மொத்த செயலுக்கே உட்காந்து பதில் எழுதிக்கிட்டு இருப்பார் கஷ்டப்பட்டு மொத்த செயலுக்கு எழுதுறவனுக்கு ஒரு பிள்ளைங்க கிடைக்காது கோடிட்டப்பட்ட அந்த அடிகளுக்கு மட்டும் பொருள் எழுதுனவருக்கு தான் சிறந்த பிள்ளைகள் கிடைக்கும் கோடிட்ட அந்த அடிகளுக்கு விளக்கு எழுத சொன்னா பக்கத்து வீட்டு வாசப்படி வரைக்கும் விளக்கு எழுத விளக்கு அந்த வீட்டு வரைக்கும் போயிருச்சு அப்ப அதான் என்ன சொல்லுவார்னா நீங்க கட்டளை இப்ப நல்லா படிச்சு புரிஞ்சுக்கிட்டு என்ன என்ன கேட்கறாங்களோ கோடிட்ட அழினா கோடிட்ட அழிதான் அதுக்கு நீங்க விளக்கம் எழுதுனா மூணு புள்ளிகள் கிடைத்து விடும் அப்ப இந்த பதினெட்டாவது கல்வியில நீங்க இதை கவனமா இருக்கணும் அடுத்தது மற்றபடி வேறு ஒன்றும் சிக்கல் இல்லை பத்தொன்பதாவது கேள்வி பாருங்க பத்தொன்பதாவது கேள்வி ரொம்ப ஒரு எளிமையான கேள்வி மொழியணிகள் கேட்க போகிறாங்க இங்கே நீங்கள் படித்த மொழியணி ஒவ்வொரு மொழியணியும் ஒரு ஒரே பணுவலாக இருக்கலாம் சின்ன சின்ன பணுவில் எப்படி வேணுமாலும் இருக்கலாம்னா அடுப்புக்குருவி கொடுத்துட்டு அடுப்புக்குருவியில் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு என்ன மொழியணி வேண்டுன்னு கொடுத்துருப்பாங்க மரப்பு தொடர் கேட்குறாங்களா அந்த முதல் வாக்கியத்தை படித்தீங்களால ஏறக்குறைய அவங்க என்ன மரபுத் தொடர் கேட்குறாங்கன்றதை கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு ஆ உங்களுக்கான அந்த முக்கியமான விஷயங்கள் வந்து அந்த முதல் வாக்கியத்தில் வச்சுருப்பாங்க படிச்சிங்கன்னா செஞ்சிடலாம் என்னன்னா நம்ம இலக்கண விளக்க உரையில் அந்த மாணவர்கள் பாடத்திட்டத்தில் உள்ள எல்லா மொழியனிகளையும் படிச்சுட்டாங்கன்னா பார்த்த உடனே பட்டுன்னு பதில் வந்துடும் படித்து நம்மளுக்கு நினைவு இல்லாதனால அங்கே தான் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லை இப்போ சில மாணவர்கள் வந்து பாருங்கள் சில மாணவர்கள் வந்து கேட்பாங்க நான் வந்து சொந்தமாக எதாவது மொழியை நீ எழுதலாமா சொந்தமாக யாராவது எங்கள் தாத்தா பாட்டி சொன்னதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோன்னா உள்ளதை வந்து படித்து மனப்பாடம் பண்ணி அதை எழுதுனாலே போதும் அதை ஒட்டி தானே கேள்விகள் அமைது நீங்கள் சொந்தமாக எழுதும்போது அது சரியாக அமையுமா அதில் எழுத்து பிள்ளைகள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் அது வந்து தேவையே இல்லை நீங்கள் உங்களுடைய பாடத்திட்டத்தில் உள்ளதை நல்லா படிச்சிட்டிங்கன்னா இந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் எழுதிடலாம் சரிங்களா மொழி அணிக்கு பதில் எழுதும் போது எழுத்துப்பிள்ளை இருக்கக்கூடாது நிச்சயமாக இருக்கக்கூடாது அப்புறம் இப்போ திருக்குறள்லாம் நீங்கள் எழுத பொழுது உங்களுடைய விருப்பத்துக்கு மேலே ஐந்து சொற்களும் கீழே இரண்டு சொற்கள்லாம் நீங்கள் மாற்ற முடியாது அதே திருப்ப கல்யாண பத்திரிகை ஒரு வரியில் அடிச்சிருப்பாங்க பாருங்க அன்பும் மரணம் அந்த மாதிரி வந்து நம்ம அப்படி எழுதுனா அது திருக்குறளே அல்ல மாணவர்கள் வந்து திருக்குறள் என்று எழுதும் பொழுது அது இடம் கருதி இங்கே நம்ம வந்து கண்டிப்பாக நிச்சயம் நான்கு நான்கு சொற்கள் மேலுக்கு கீழே மூன்று சொற்கள் இருந்தால் தான் அது திருக்குறள் அந்த மாதிரி சொற்கள் விடுபடக்கூடாது எப்படி இருக்கோ நம்மளுடைய பாடத்திட்டத்தில் அதை நீங்கள் அப்படியே எழுத வேண்டும் எழுத்து பிழைகள் எதுவுமே இருக்கக்கூடாது ஆ சரிங்களா இந்த பகுதியில் இதுவும் ரொம்ப ஒரு எளிமையான பகுதிகள் தான் இந்த பகுதியில் உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருக்கா இருக்கிறதா வேறு ஏதாவது இந்த பத்தொன்போதாவது கேள்வியில் வேறு ஏதாவது சிக்கல் சிறு மூட அந்த பெரும்பாலும் நம்மளுக்கு செய்யலுங்க கேட்க மாட்டாங்க பதினெட்டில் கேட்டுருவாங்க மற்ற பழமொழிகள் உமை தொடர் மரபு தொடர்லாம் இங்க வந்து கேட்கலாம் விக்னேஷ் கண்ணை உருட்டி உருட்டி பார்க்குறீங்க கேள்வி இருக்கா அவன் சீவின முடியே சிவா எவ்வளோ நேரம் தான் சீவிக்கிட்டு இருப்பாரு எதுவும் தெரிலனா கேளுங்க கூச்சப்படாமல் ஆ முடிஞ்சா தின்பண்டங்கள்லாம் இன்னும் இருக்கா ஸ்டாக் வச்சுருக்கீங்களா மாணவர்கள் தெளிவாக இருக்காங்க சார் ஆ விக்னேஷ் ஏதோ கேள்வி இருக்கா விக்னேஷ் சொல்லுங்க விக்னேஸ்வரன் ஐயா திருக்குறள்ல வந்துட்டு கருத்து இருக்கு இல்லையா அது வந்துட்டு முழுசா இலக்கண இலக்கிய உரையில என்ன எழுதியிருக்கோ அதை அப்படி மனப்பாடம் பண்ணி தான் எழுதணுமா மாணவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா கருத்தை விளங்கிக்கிட்டு நம்ம சொந்தமாக கூட எழுதலாமா தாராளமாக அந்த கருத்தை நீங்கள் விளங்கிக்கிட்டு சொந்தமாக கூட எழுதலாம் ஆனால் நீங்கள் சொந்தமாக எழுதும் பொழுது அந்த கருத்தை வந்து நீங்கள் சரியாக எழுதுறீங்களான்றதே உங்களால் முடிவு எடுக்க முடியுமா அதனால தான் எதுக்கு பரிச்சை அப்போ பரிச்சையை விச பறிச்சையே ஆக்கக்கூடாதுன்னா நீங்கள் வந்து நம்மளுடைய பாடத்திட்டத்தில் உள்ளதை மனப்பாடம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த கருத்து மிகச்சரியான ஒரு கருத்து பாடத்திட்டத்தில் உள்ள கருத்து மிகச்சரியான கருத்து நீங்கள் சொந்தமாக எழுதும் பொழுது ஏதாவது ஒன்று கூட குறைச்சி அல்லது விடுபட்டலாம் அதனால் சிக்கல்கள் இருக்குது ஆனால் உங்களால் திறமையாக என்னால் சொந்தமாகவே வந்து கருத்து எழுத முடியும்னாக்கா தாராளமாக எழுதலாம் அது சிக்கல் இல்லை அது உங்களை பொறுத்து இருக்குது உங்களுடைய தன்னம்பிக்கை நீங்கள் எந்த அளவுக்கு படித்து வச்சுருக்கீங்க அப்படின்றது அது உங்களை பொறுத்த இருக்கு அந்த முடிவை வந்து நீங்கள் தான் எடுக்க வேண்டும் ஆ சரியா திருவள்ளுவருக்கே வந்து இவங்க சவால் விடுற மாதிரி திறமையான மாணவர்கள் இருக்காங்க திருக்குறளில் கூட பொருளை கருத்தை வந்து மிக சிறப்பாக அவங்களோட சொந்த மொழி நடைபெறையில் எழுதுகிற மாணவர்கள் இருக்காங்க அப்படி ஆற்றலிருந்து நீங்கள் எழுதுறதுனா நீங்கள் தாராளமாக எழுதலாம் ஆனால் எந்த கருத்தையும் நீங்கள் விடுபடக்கூடாது சொல்ல வந்த கருத்து விடுபடாமல் முழுமையாக இருக்க வேண்டும் சரிங்களா நல்ல கேள்வி ஆ நல்ல கேள்வி அடுத்தது வந்து நமக்கு இறுதிப்பகுதி ஆ இலக்கண பகுதி இப்போ இலக்கண பகுதியில் இது வந்து அமைப்பு முறை தான் இப்போ இருபதாவது கேள்வி நமக்கு தெரியும் பெரும்பாலும் சின்ன சின்ன எழுத்து இந்த சேர்த்தெழுதல் பிரித்தெழுதல் சொல் தொடர்பான கேள்விகள்லாம் அங்கே இருக்கும் எழுத்து சொல் தொடர்பான கேள்விகள்லாம் இருக்கும் இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வழிமுறைகள் பார்த்திங்கன்னா படிச்சிருந்தீங்கன்னா அங்கே பதில் எழுதிடுவோம் அவ்வளோதான் இங்கே சிக்கல் எதுவும் இல்லை படித்ததை நம்ம எழுத போகிறோம் அடுத்தது இருபத்தி ஒன்றாவது பார்த்தீங்கன்னா இது வந்து இலக்கணம் தான் ஆனால் வாக்கியம் தொடர்பான கேள்விகளாக இருக்கும் இப்போ நம்ம வந்து தன்வினை வாக்கியம் பிறவினை வாக்கியம் வாக்கியங்கள் தொடர்பானதெல்லாம் ஏன் வந்து நம்ம அங்கே சிறு சிறு கேள்விகளில் போட்டிருக்கோன்னா சில வேலைகளில் வந்து இரண்டு கேள்விகள் கூட வரலாம் ஆ உடை உடைத்து இரண்டு கேள்விகளாக கூட கொடுக்கலாம் இப்போ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த இலக்கண பகுதிகளை படித்து இருக்கிறமான நல்லா செஞ்சுருவாங்க மாணவர்கள் வந்து ஒன்று வந்து ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் வந்து நினைக்கிறீங்க நான் வந்து ஒரு சிறந்த மாணவன் நான் வந்து பள்ளியிலே வந்து நல்லா படிக்கிற ஒரு மாணவன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இந்த பிரிவு சிஇஇ அதாவது குறியிலீவும் நெடிலீவும் நீங்கள் வந்து எல்லாத்தையும் நீங்கள் படித்து வச்சுருந்தா தான் உங்களுடைய திறமையை வந்து காட்ட முடியும் இந்த பகுதியில் எந்த ஒரு மாணவர் நன்கு தேர்வுக்கு முன்பு தயார் பண்ணியிருக்கிறாரோ அவரால் மட்டும்தான் அந்த பிரிவு சியோ டியும் சிறந்த பதில்களை எழுத முடியும் சில வேலைகளில் பிரிவு ஆ ஆ இருக்குல்ல சுமாரான மாணவர் கூட அந்த அணிக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பாக பதில் எழுதியிருப்பார் ஏன்னால் இந்த ஆ என்பது அன்று கேட்கப்படுற அந்த கேள்வித்தாளுடைய கேள்வித்தாள் அவருடைய முன் அனுபவம் பின் அனுபவம் அவருடைய சூழல்களை வைத்து அவர் உங்களோட சிறப்பாக கூட செஞ்சுருவார் ஆனால் முன்கூட்டியே தயார் நிலையில் படிக்காத மாணவர்கள் இந்த பகுதி சிடியில் உங்களுக்கு அந்த முன்னேறிவு இல்லைனா செய்ய முடியாது இப்போ நீங்கள் நல்ல சிறந்த மாணவர் அப்படின்னு நீங்கள் காட்டணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் பாடப்பகுதியில் உள்ள மொழியின் இலக்கணம் இதெல்லாம் நீங்கள் கரைச்சி கொடுத்திங்கன்னா நிச்சயமாக நீங்கள் சிறந்த மாணவர் தான் யாருமே உங்களை அடிச்சிக்க முடியாது அதனால் இந்த முயற்சி வந்து நீங்கள் கட்டாயம் முன்கூட்டியே தயார் நிலையில் இருக்க வேண்டும் சரிங்களா இவங்களும் ஒரு மாணவர்களும் ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றும் கூட நமக்கு நேரம் இருக்குது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிக்கலாம் கடைசி வரை நம்ம முயற்சி செய்யலாம் இன்னும் நேரம் இருக்குது அதாவது வந்து இன்னும் தயார் பண்ணாத மனரை தள மனதை விடாமல் நீங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க நிச்சயமாக சிறந்த முடிவுகளை நம்ம பெற முடியும் இப்போ இறுதியாக நம்ம வந்து இலக்கணப் பகுதி இலக்கண பகுதியில் நான் கேள்வி இருபது இருபத்தொன்று சொல்லிட்டேன் ஓகே அடுத்தது இருபத்தி இரண்டாவது கேள்வி கடைசி கேள்வி இங்கே வந்து நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் இந்த குறிப்புகளை வந்து நீங்கள் கொஞ்சம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் எழுதி கொண்டாலும் சிறப்பு தான் இப்போ பாருங்க இந்த இருபத்தி ரெண்டாவது கேள்வி என்னன்னா பிழை ஆய்வு பிழை ஆய்வு அங்கே வந்து ஒரு பத்தி கொடுக்கலாம் அல்லது அங்கே வந்து வந்து வாக்கியங்கள் கூட கொடுக்கலாம் அது நமக்கு கவலை இல்லை அதனுடைய அமைப்பு எப்படி வேணுமான இருக்கலாம் ஆனால் அங்கே உள்ள ஐந்து பிழைகளை நீங்கள் கண்டு அறிந்து திருத்த வேண்டும் திருத்த வேண்டும் நிறைய தரம் மாணவர்கள்கிட்ட சொல்லியாச்சு திருத்துறதும் இல்லை திருந்துறதும் இல்லை என்னன்னா இவர் என்ன செய்வார்னா அங்கே பாருங்க ஐந்து பிள்ளைகளை அடையாளம் கண்டு எழுதுகன்னா முதல்ல அடையாளம் காண வேண்டும் பிறகு உதாரணம் இருக்குது காட்டுறேன் அடையாளத்தை காண வேண்டும் அதாவது இது வந்து பிழைன்னு அங்கே எடுத்து எழுதணும் எழுதிட்டு அந்த பிழையானதுக்கு சரியான சொல்லி அங்கே எழுதணும் அப்போ இந்த இரண்டு இரண்டுமே அங்கே நடந்து இருக்க வேண்டும் சில மாணவர் என்ன செய்வார் பிழையானதெல்லாம் அந்த தாளில் வெட்டி வெட்டி எழுதிக்கிட்டு இருப்பார் அந்த அந்த பணுவை அப்படியே எடுத்து எழுதிட்டு இவர் வெட்டி வெட்டி ஆசிரியர் மாதிரி எழுதிக்கிட்டு இருப்பார் அவங்க அதை சொல்லலை அந்த சொல்லை எடுத்து எழுது பத்தியை மீண்டும் எழுத வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதுக்கு தான் நான் இருந்து சொல்கிறேன் கட்டளைகளை முழுமையாக வாசிக்க வேண்டும் இங்கே பாருங்கள் கொறுக்கப்பட்டுள்ள பகுதியில் ஐந்து பிள்ளைகளை அடையாளம் கண்டு இதெல்லாம் நான் விளக்கிக்கிட்டேன் ஐந்துக்கு மேற்பட்ட அதிகமான சொற்களை எடுத்து எழுதக்கூடாது இப்போ அந்த பணவொல்ல வந்து ஒரு முப்பது சொல் இருக்குன்னா இவர் என்ன செய்வார்னா முப்பது சொல்லு எடுத்து எழுதுவார் அது எங்கேயாவது ஒன்று வந்து கிடச்சிட அப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படியெல்லாம் செய்யக்கூடாது அவங்க என்ன கேட்குறாங்க ஐந்து சொற்களை அடையாளம் காண அப்படின்னா உனக்கு அடையாளம் காண தெரியல அப்படின்னு அர்த்தம் பாருங்கள் எழுத்து இலக்கணம் பிறகு நான் சொல்கிறேன்ண்ணே எழுத்துனா என்ன கேட்பாங்க அப்படின்னு பிறகு இறுதியில் நான் சொல்கிறேன் இந்த கட்டளையில் பாருங்கள் நீங்கள் கட்டளை வாசிக்க வேண்டும் நிறுத்தக்குறிகளை பிழையாக கருத வேண்டாம்னு கட்டளை சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அதன் பிறகு நிறுத்தக்கூறிகளாம் நீங்கள் தேடக்கூடாது சில மாணவருக்கு ஐந்து பிள்ளை கிடைக்காது நாலு தான் கிடச்சிருக்கோம் இன்னொன்று அங்கே முற்றுப்புள்ளி வச்சுருப்பார் அதை எடுத்து ஒரு கேள்விக்குறி ஆகுவார் இவர் பதிலே கேள்விக்குறி ஆகிரும் அவங்க தான் நிறுத்தக்குறி பிள்ளைகளை பிள்ளைகளாக கருத வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அதை பார்க்கவே கூடாது அப்படின்னா அங்கே நிறுத்தக்குறி பிள்ளை அல்லாமல் வேறு ஒரு பிள்ளை இருக்குது அப்படின்றத நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவங்க தான் தெளிவாக கொடுத்துட்டாங்களே பற்றியே மீண்டும் எழுதாத நிறுத்தக்குறி பிள்ளைகளை பிள்ளைகளாக கருத வேண்டாம் நம்ம படிக்கிறது இல்லை அதனால் அப்படியே எடுத்து எழுதுவோங்க பாருங்கள் எப்படி பதில் எழுத வேண்டும் எடுத்துக்காட்டு ஓகே இதை பாருங்கள் இதை பார்த்துட்டிங்க வகுப்பை விட்டு வெளியே வந்ததும் வேலு உனக்கு என்ன கவலை முதல் வாக்கியத்தை வாசிக்கிறீங்க எங்க உங்களுக்கு பிழையா இருக்கு கண்டுபிடிங்க யாராவது ஒரு ஆள் ஒவ்வொரு வாக்கியமும் வாசிச்சு பாருங்க எழுத்துப்பிழை இலக்கணப்பிழை எழுத்துப்பிழை எதுவும் இருக்கா ஐயா சொல்லுங்க சிவானந்தன் உனக்கு சரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவலை கவலை அங்கே ஒரு லகரம் பாருங்கள் தவறாக இருக்குது கவலை இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க ஒன்றாவது கண்டுபிடிச்சிட்டிங்க நம்ம எப்படி பதில் எழுதணும் அப்படின்றத பார்ப்போம் கண்டுபிடிச்சிட்டிங்க பதில் அளிக்கும் முறை பாருங்கள் கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணும் அங்கே பாருங்கள் கவலைன்றதை கண்டுபிடிச்சிட்டிங்க அந்த தவறான சொல்ல எடுத்து எழுத வேண்டும் எடுத்து எழுதிட்டு அது இந்த மாதிரி நீங்கள் கட்டம்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் பார்க்கறதுக்கு அழகாக இருக்க கட்டெலாம் போட்டிருக்கேன் நீங்கள் அந்த கவலைன்றதை அங்கே எடுத்து எழுதிட்டு ஒரு டேஷ் ஒரு கோடு போட்டு திருத்தி கவலைன்றதை நீங்கள் எழுதணும் எழுங்குதுங்களா இரண்டு சொற்களும் கட்டாயம் அங்கே இருக்க வேண்டும் அதே மாதிரி அடுத்த பிள்ளை பாருங்க அந்த தோல்மேல் என்பது அங்கே எழு எழுத்துப்பிழை எழுத்துப்பிழை அப்போ திருத்தி இங்கே திருத்தம் செய்துவிட்டோம் அடுத்து மூன்றாவது பிழை உண்மையை இது வந்து என்ன பிழையாக இருக்கும் இது எழுத்து எழுத்துப்பிழை இல்லை கவலையும் தோல்மேலும் வந்து இது வந்து எழுத்துப்பிழை இந்த உண்மையை என்பது என்ன பிழை இவர் இது பிழை நாங்கள் வலிமிகுந்து வர வேண்டும்ல உண்மையை வலிமிகாமல் இருக்கு பாருங்க அப்போ உண்மையைன்னு எழுதிட்டு உண்மையைன்னு நீங்கள் வலிமிகுந்து எழுதணும் கோடெல்லாம் போட வேண்டியதில்லை நீங்கள் திருத்தி எழுதனா போதும் அடுத்தது பாருங்க தாளம் தாளம் அடுத்து குளுக்கினான் அடுத்தது குளுக்கினான் சரிங்களா இதுதான் அப்போ எழுத்துப்பிள்ளைனாக்கா என்ன பிள்ளை வரும்னா நீங்கள் மூன்றே மூன்று பிள்ளை தான் இது குறிப்பு எழுதி வச்சிங்க மூன்று பிள்ளை தான் ஒன்று நகரமாக இருக்கும் ஏன்னா நம்ம மூன்றுலாம் இருக்குல்ல அல்லது நகரமாக இருக்கும் அல்லது ரகரமாக இருக்கும் அப்போ எழுத்துப்பிள்ளை என்று வரும்பொழுது இந்த மூணை மட்டும் நீங்கள் பார்க்கணும் சரிங்களா இது ஒன்றாவது இரண்டாவது இலக்கணப்பிழை என்று வரும் பொழுது நம்ம எதை பார்ப்போம் ஒன்றாவது வலி மிகுந்திருக்கான்னு பார்க்கணும் வலி மிகுந்திருக்கா இல்லையான்னு பார்க்கணும் இலக்கணத்துக்கு இரண்டாவது வலி மிகாமல் இருக்கும் அதை பார்க்கணும் மூன்றாவது வந்து நம்ம மரபுகள் மரபுனா இந்த ஓர் ஒரு தன் தாமம் எழுதுவோம்ல எழுவாய்க்கு பைநிலை ஒருமை பன்மை ஆ இதுதான் வந்து நம்மளுடைய இலக்கணப்பிழையில் இந்த மூன்று விஷயங்கள் தான் பார்க்க போகிறாங்க எழுத்துப்பிழையில் சொல்லிட்டா லகரம் ரகரம் நகரம் இந்த மூன்று தான் பார்க்க போகிறாங்க இதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க எழுத்து பிள்ளைனாலும் இந்த மூன்று தான் சரிங்களா அப்போ பிழையானதை அடையாளம் கண்டு எடுத்து எழுதி அதை திருத்த வேண்டும் இதை நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நல்ல சிறந்த பிள்ளைகளை எடுத்துருவீங்க சரிங்களா மன்னர்களே இப்போ உங்களுக்கு தாள் இரண்டுலேயும் முக்கியமாக இந்த வழிமுறைகள் எப்படி செய்யணுன்றதை எல்லாத்தையும் நான் விளக்கிட்டேன் நீங்கள் எதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம் சரிங்களா தமிழ்மொழி தாள் பொறுத்த வரைக்கும் தாள் ஒன்றும் சரி தாள் இரண்டும் சரி உண்மையிலே வந்து மாணவர்களுக்கு வந்து எளிமையான பகுதிகள் தான் இன்றைக்கு சொல்லப்பட்ட அந்த கருத்துக்களை கொஞ்சம் உள்வாங்கிக் கொண்டு விளங்கி கொண்டு எப்படி என்ன தான் நம்ம படித்திருந்து அந்த அறிவு முன்கூட்டியே சேமித்து வச்சிருந்தாலும் இறுதியில் சில வழிமுறைகள் இருக்குது பாருங்கள் இதை தான் செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்ற அந்த வழிமுறைகள் இருக்குல்ல அதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு பதில் அளித்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எல்லாமே நல்லா செய்வீங்க நமக்கு நல்ல முடிவுகளை பெறுவதற்கு தமிழ்மொழி பாடம் உதவி செய்யும் நீங்கள் கல்வியில் வந்து சிறந்து விளங்குறதுக்கு எப்பொழுதுமே நம்மளுடைய தமிழ்மொழி பாடம் நமக்கு உதவி செய்யும் அதனால் உங்களுடைய நல்ல முடிவுகளை பெறுவதற்கு இதெல்லாம் யோசித்து பதில் எழுதுங்க என்ன நானும் எதிர்பார்க்கின்றேன் நல்லா செய்வீங்கன்னு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எல்லா மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு முடித்துக்கொள்கின்றேன் நன்றி 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 ஆசிரியர் திரு குமரன் அவர்களே ரொம்ப நன்றி காரணம் தமிழ்மொழி தால் ஒன்றாக இருக்கட்டும் தாள் இரண்டாக இருக்கட்டும் மாணவர்கள் எப்படி சிறந்த முறையில் வந்து புள்ளிகளை பெறலாம் என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்த ரொம்ப தெல்ல தெளிவாக நம்மகிட்ட வந்து பிரித்து சொன்னார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அந்த வகையில் இன்றைக்கி நம்மளுடைய இந்த அங்கத்தில் வந்து விக்னேஷ் கலைமகள் சிவா மகாலட்சுமி மற்றும் விஷாலினி ரொம்ப சிறப்பாக எங்கள் கூட பங்கெடுத்தீங்க தூங்காமல் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருந்ததுக்கு ரொம்ப நன்றி மேலும் இந்த தேர்வில் சிறந்த பிள்ளைகளை பெறுவதற்கு டிடே டிவி குழுவினர் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி உங்களுக்கு சரிங்களா ஆக நிச்சயமா எல்லோருமே வந்து இதனால் பயனடைஞ்சிருப்பீங்க இந்த வழியில் மீண்டும் ஒரு முறை நம்ம ஆசிரியருக்கு நம்ம நன்றியை சொல்லிடுவோம் ஆக நிறைவாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னாக்கா கற்றல் என்பது ஒரு தொடர்ந்து கொண்டே இருக்கும் பயணம் இது தேர்வு கழகம் என்பதற்காக மட்டும் நீங்கள் படிக்கணும் அவசியம் இல்லை அதை தாண்டியும் நீங்கள் தொடர்ந்து பயிர் கொண்டிருக்கலாம் ஆக இந்த தேர்வுக்காக நீங்கள் செய்கின்ற இந்த ஆயத்தம் உங்களுக்கு பயனளிக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் நாட்களை கணக்கு பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளிலும் எத்தனை மணித்துறைகள் இருக்குது என்பதை கணக்கு பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் முயற்சி எடுப்பதற்கு அது ரொம்பவே உதவியாக இருக்கும் சரி தொடர்ந்து இன்னும் நாளை இந்த ரோட் டு சக்ஸஸுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது நம்மளுடைய இந்த டிடி டிவியில் என்னென்ன அங்கங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் மாணவர்கள் யாராக இருந்தாலும் உங்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் இந்த டிவி அதாவது கல்வி அமைச்சு ஏற்பாடு செய்திருக்கும் இந்த முயற்சியை பற்றி எடுத்து சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த அலைவரிசை ஒரு பெரிய அளவில் பயனளிக்கும் அப்படின்னு நம்புறோம் இந்த வகையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் சுரேஷ் திருஞான சம்பந்தன் நன்றி வணக்கம் டிவி கே வணக்கம் இவ்வாண்டு எஸ்பிஎம் தேர்வு எழுதும் எல்லா மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இவ்வாண்டு எனது மகளும் எஸ்பிஎம் தேர்வு எழுத உள்ளாள் அவளும் தமிழ்மொழி பாடத்தில் நல்ல தேர்ச்சி பெறுவாள்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது ஏனெனில் பல்கலைக்கழகம் செல்வதற்கு தமிழ் பாடம் பெரும் பேருதவியாக இருக்கும் அதற்கு இந்த எஸ்பிஎம் முதல் படி ஆகவே தமிழ் மொழி பாடம் எழுதும் எல்லா மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி